காலாத்மக பரமேஸ்வரராம் சேஷகல்ப சுக நித்ரிதராம் ப்ரஹ்மாத்யமர ப்ரார்த்திதராம் குல மண்டனரா ஸ்ரீமத் தசரதநந்தனரா கௌசல்யா சுகவர்தனரா விஸ்வாமித்ர பிரியதமரா கௌதம முனி சம்பூஜிதரா சுரமுனி வரகண சம்ஸ்துதரா நாவிகதாவித மிருதுபதரா மிதிலாபுர ஜனமோஹகரா பவானி நமஸ்காரங்க. நன்னா இருக்கீளா அம்மா? நன்னா இருக்கீளா? பெரியவர் என்னதான் ஆச்சாரமா இருந்தாலும் அதுக்காக பாகுபாடு பாக்குறது இல்ல. அவர் நெறியோட இருக்காரு தவிர வெறியோட இல்ல. ஜாதி வித்தியாசம் பார்க்க மாட்டார். தன்னுடைய தர்மத்தையும் விடாம அதால மற்றவங்க மனசும் நோகாம பார்த்துப்பார். வீட்டுல ரகோத்தவராவுங்கிற வேற ஜாதிக்காரர் குடுத்துட்டு வச்சிருக்காரு. அவங்கள வாடகைக்கு வச்சுதான் நினைக்காம தான் குடும்பமா நினைக்கிறாரு. இப்படிப்பட்ட உத்தமருக்கு ஒரு அசட்டு புள்ள. அது மேல இவருக்கு அளவு கடந்த பாசம். நல்லா இருக்கு. இப்படி மகாராஜா செங்கோல பிடிச்சிட்டு நிக்கிற மாதிரி என்ன அர்த்தம்? இதோ பாருங்க, இன்னைக்கு இருக்கு ஒரு வழி பண்ணிட்டு தான் அண்ணன் நகரணும். ஆமா ஏன்பா, நீங்க ஆபீஸ் போயிடுறீங்க, அம்மா வெளியில போயிடுறாங்க, இந்த வீட்டுல தனியா இருக்கிறவ நான் தானே. சின்ன பயமா இருக்காத? கல்யாணம் ஆகாத பொண்ணு எத்தனை பசங்க நடந்துச்சுன்னா இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பார்த்தாகணும். நிஜமா சாரி, இன்னும் என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்களே ஒரு முடிவு பெற போறீங்களா இல்ல நானே இந்த வருது
பேசாம இருந்தோம் தடியாராதனை நடத்தினாதான் இவன் ஒழிச்சு வருவான். அடிச்சு கொண்டுடுங்க, அப்பதான் நிம்மதி. வரது, நான் உன்னை பத்தி என்னமோ நினைச்சு நீ இப்படி செய்வேன்னு எதிர்பார்க்கவே இல்ல. வருது வரது வரது என்ன வராதுடி, எப்படி வரவழைக்கிறது நேட்டையும் ஒரே மாலையா போடாம விட மாட்டேன். அடிங்க, இந்த கஷ்டம் சாத்துல உள்ள சாத்தி சாத்திட்டு நல்ல காத்து. என்ன காரியம் செஞ்சுட்டேன்? என்ன உபத்திரம் ஆத்திரம் இல்லாம இருக்கு மதியம். எது கட்டாலும் வரத குட்டி வரத குட்டின்னு அதை தர உள்ளாம இருக்கு மதியம். ஜலம் எடுத்து வை தலைமொழி. இப்படி கண்ணு ஒண்ணு தெரியாம அடிச்சு வீட்டுக்குள்ளேயே கொளுத்தீங்களே. நான் செய்த பூஜை புரஸ்காரம் எல்லாம் போயிடுத்து. இந்த பாவத்தை கல்லூரில 108 திருப்பதி போனாலா ரகோத்தமா? அதை இழுத்து வாசல்ல போட்டு ஆக வேண்டியதப்பா. பாட்டு பொண்ணு, இனிமே நீ பயப்பட வேண்டியது இல்லைம்மா. வேதாமணி, உங்க வீட்டுக்காரர் சூற புலிதா கொன்னுட்டார் போங்க. மாமா, அது எரிக்க போறலாம் புதைக்க போறலாம். என்னப்பா நீங்க பெருச்சாலையை போட்டு இப்படி அடிச்சு நசிக்கிட்டே? இன்னைக்கு ராத்திரி பூரா தூக்கமே வராது. ஒரு வாரமா ஜீவகாரண்யம் ஜீவகாரண்யம்னு கேலி இருக்கிற இடத்த சொல்லவே மாட்டேன்னுட்ட. அது அடிச்ச நூட்டி தாங்க முடியல. ஜெயந்தி வேற சதா அதே நினைச்சிட்டு பயந்து போயிருக்கா. அவ புடவ ரோக்கெல்லாம் கடிச்சு கொடை போட்டுடுத்து. இந்த எலி ராத்திரி வேலையில வந்து ஆவியா பயமுறுத்தாரு. பாவம் வேதா, வரத குட்டி ரொம்ப பயந்து போயிருக்கான். கரண்டி காய்ச்சி கொஞ்சம் கொழுமோர் போட்டு கொடு. உங்க நடாத ஒரு வம்சமோனோ அதான் நடுங்கி சாருது. இதே எங்க ஸ்ரீரங்கம் தாத்தாச்சாரி பரம்பரைன்னா 18 பேருக்கு அகண்ட காவேரியில குறுக்க நீஞ்சும். கொழுமோர் குடிக்கிற வயசா இது? போடா சக்கொலைக்க. தலையை பண்ற ரூம்ல மோட மேல காப்பி வச்சிருக்க. தீப்பி குடிக்காம அண்ணாந்து குடிப்போம். உப்பிரியப்பன் கோயிலுக்கு நடையா நடந்து பிறந்த குழந்தைடியவன். சார், ஏன்பா அப்பல இருந்து கையை இப்படியே வச்சுட்டு இருக்கு? அது பெருச்சாலை அடிச்ச போடணும். அது எது மேலேயோ படுத்து புரண்டு எடுத்து போல இருக்கு. நாடுறது அப்பா, நான் பார்த்தேன் அந்த பெருச்சாலி ரகோத்தமர வாத்து பாத்ரூம்ல இருந்தா வந்தது. மொழியார்மன், அப்பாவுக்கு திவ்யமா தவசம் கொடுத்துட்டேன், ரொம்ப புண்ணியம். அதோட என்னுடைய தட்சிணியை கொஞ்சம் கூட கொடுத்தேன்னா அதோட புண்ணியம். ரெண்டு வாழைக்காயும் காப்படி அரிசி எத்தனை காசு தான் கொடுக்குற வழக்கம். இந்த தடவை என்ன ரொம்ப தகராறு பண்றீங்களே? என்ன அப்படி சொல்லிட்டு லோகத்துல எல்லாத்துக்கும் விலைவாசி ஏறி போச்சு இல்லையா? சரி சரி சரி, எக்ஸ்ட்ரா 5 ரூபாய் தரேன், எடுத்துங்க. ரொம்ப சந்தோஷம். அப்படி ஐயருக்கு தாப்பிடம் வேண்டாம் சுவாமி, இதெல்லாம் எடுத்து நீங்க புரடுங்க. சரி சரி. அப்பா ஒரு வழியா இன்னைக்கு தேவசத்தை நீ ஏன் 5 ரூபாய் கொடுத்த? நான் உங்க தாம்பூலம் தானே கொடுத்து சொன்னேன். ஐயர் பணத்தை எடுத்து ஐயருக்கு நான் கொடுத்துட்டேன். கெட்ட பத்திக்கு தான் அப்படி நடக்குது. உங்களோட ஹஸ்பண்ட் சொல்லிக்கிற வெக்கமா இருக்கு. தேவஸ்தானி கூட ஏன் கட்டி போடுவீங்கன்னா உனக்கு போய் நான் மத்தனா வந்த பாரு. நீ மட்டும் என்னடி திருட்டு பொருள் எல்லாம் அறவழைக்கு வாங்கல? நான் யாரையும் ஏமாத்தல, கொண்டு குடுக்கறாங்க வாங்குறேன். கொஞ்ச நாளும் கட்டி பிடிக்கிறான், கோவம் வந்தாலும் கட்டி பிடிக்கிறான். இவெல்லாம் ஒரு அத்தான். உன் தம்பி இப்படி கத்துறானே அந்ததே கொஞ்சம் விட்டுறீங்களா? ஏண்டி நான் கூப்பிட்டேன். அதுல பாத்தீங்களா ஒண்ணு இல்ல, லேட் மேரேஜா தெரியும், ஒரு சின்ன கன்ஃபியூஷன், ஒரே குழப்பம். நல்லதே, நீ வந்து இது கட்டியா பாரு
நல்ல சுரியன்னு உழைக்கும் ஆந்திரா மிளகா 2 கிலோ வந்திருக்கு. கடை விலைக்கு முக்காவெல்லாம் கொடுத்தா போதும். நீ கொடுத்தா கூட இல்ல நான் பக்கத்து விட்டு பங்கத்துக்கு கொடுத்துருவேன். இல்லக்கா இன்னைக்கு பணம் வேணுமா? அடி போடி விற்கிறதே சினிமா பாட்டை தானே. இன்னைக்கு 100 ஷோவுக்கு 4.40 டிக்கெட்டு, பஸ் 8 ஒரு 60, ஆக மொத்தம் 5 ரூபாய் இன்னைக்கு கூட மிச்சத்தை நாளைக்கு 100 ஷோவுக்கு கூட. நீ கொடுத்தா கூட நான் பக்கத்து விட்டு பங்கத்துக்கு கொடுத்துருவேன். நானே கொடுக்குறேன்க்கா. ஏக்கா இப்படி தினமும் விடாம 100 ஷோ சினிமாவுக்கு போறீங்களே, உங்க வீட்டுக்கார திட்டமாட்டாரு? வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சா தானே திட்டுறதுக்கு. எங்களை மாதிரி பொம்பளைங்களுக்கெல்லாம் வசதியாத்தான் இப்ப 12 மணிக்கு 100 ஷோன்னு நடத்துறாங்க. வீட்டுக்காரர் ஆபீஸ்க்கு போன கையோட தியேட்டருக்கு போயிட்டு அவர் வர்றதுக்குள்ள 3 மணிக்கு திரும்பி வந்துடும். எப்படி தியேட்டர்லயே எனக்கு 100 ஷோ மாமின்னு பேர் வச்சுட்டாங்க. இப்ப நீ வாங்க வந்தா வாங்க, இல்ல பக்கத்து விட்டு பங்கு ரெடியா இருக்கு. நானே வாங்கிக்கிறேன். என்ன படம் ஆரம்பிக்க போறோம்? முதலாளி இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, புது காப்பி படத்தேன். ஐயா ரகோத்தமா நல்லா இருக்கிய? அண்ணா பெத்த அப்படியே பேரை சொல்லி கூப்பிடுறீங்க. உன் பேரு ரகோத்தமன் தானே? சரியாதான் சொல்றான். அப்படி சொல்ல சுபத்ரா. உங்க அப்பாவே என்ன பேர சொல்லி கூப்பிட பயப்படுறாரு? சுண்ட கேப்பா ரகோத்தமா வத்தி முடி. சுபத்ரு இன்னும் கொஞ்ச நேரம் நாம இங்க இருந்தோம், உன் சுபுத்ரா என்னன்னு கேப்பான். மரியாதையா போயிடுவோம். இந்த அர்த்தம் யாரும் நகரக்கூடாது. என்னடா பண்ண போற? இங்க ஒரு ஜீவமரண போராட்டமே நடக்க போகுது. ஐயோ எனக்கும் கத்தி குத்த கந்தசாமிக்கும் ஒரு பெரிய சண்டையா நடக்க போகுது. ராகவேந்திரா கண்ணத்தை காப்பாத்து. மாமா என்னதான் உங்களுக்கு பீமாவை பிடிக்கலனாலும் சண்டேன்னு ஒன்னே பகவான வேண்டிக்கிறே. அதாண்டா பெத்த பாசம். பெத்த பாசமாவது பித்த பாசமாவது இவன் அடிக்க வரவனுக்கு நிறைய பலத்து கொடுத்து இவனை ஒரு வழி ஆக்கிடுவோம்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன். மகனே எனக்கு மாங்கல்ய பிச்சை குடுடா. ரகோத்தமா சுபத்ரா வர நீ பழச்சே வாதா பொட்டி போயிட. ஆமா நம்ம பேட்டையில ரொம்ப நாள் ராங் காட்டுறியா? எப்படி இருக்கு உடம்ப? என்ன செய்வேன்? கீச்சு வேண்டாம். ஒண்ணு கீச்சு வேண்டாம். என்னோட சிஸ்டர் பதில் சொல்ல முடியல. நீ ஒரு ரவுடி சரண்டாயிட்ட. ஆயுதத்தப்படி என்ன மன்னிச்சிரு. இனி இந்த ஏரியா பக்கம் மேற்கால காட்ட மாட்டேன். இந்த மாமூல் எல்லாம் ஒண்ணுது. போச்ச போற சின்ன பையா. சலாமத்தியா வருது சண்டையனால பயந்து ஓடுவிய? இப்படி அவனை ஒரே ஆட்டில அடிச்சேன். காலை போட்டு மகிழ்ச்சிட்டான். எனக்கு வழி பொறுக்கல, அதான் தள்ளி விட்டேன். பார்த்த டேய் நீ முட்டும் குறுக்க வரலனா அவன் நெஞ்சு இருக்கிற மஞ்சா சோறு எடுத்துருப்பா. மஞ்சா சோறுனா எலுமிச்சம்பழ சாதமா? இத்தனோண்டு இருந்துட்டு எப்படி வீரமா பேசுறான்? நேக்கு தான் பிறந்திருக்கே பயந்தாங்கொள்ளி. இவன் ரவுடியா பிறந்திருந்தா கூட பெருமைப்பட்டிருப்பான். என்ன பண்றது தலையெழுத்து லிட்டி. சார் எங்க அப்பா ரிட்டையர் ஆகி 1 வருஷம் ஆச்சு. நீங்களா சீக்கிரமா ப்ராவிடன்ஸ் ஃபண்ட் பணம் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணும். அவர் உடம்பு சரியில்லாம இருக்க சார். நட்டியா நீ அழுத்துக்கிற அதுல இருக்கிற டென்ஷன் எனக்கு தான் தெரியும். ஹிட்லர் டேபிள்ல இருந்து அந்த பைல் என் டேபிளுக்கு வரணும். இருக்கிற கிளார்க்குக்கும் பியூனுக்கும் வெயிட் வைக்கணும். அதுல ஒரு 250 ரூபாய் ஆகும். எனக்கு வந்து ஒரு 150 ரூபாய் ஆகும். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பாவம் பண்றோமே அதுக்கு ஒரு 230 கோயிலுக்கு போடணும். மொத்தமா கூட்டு 402 ரூபாய் போகுது சார். எடு அத உடனே எடு. ரஷ்யாவில் லஞ்சம் வாங்கும் அயோக்கியர்களை சுட்டு கொள்கிறார்கள். நிஜமா தாண்டா சொல்றேன். என் அப்பா கூட சொல்லுவாரு லஞ்சம் வாங்குறவாறு சுடணும், குடுக்கிறவாறு குழி தோண்டி புதைக்கணும்னு.
சகுனம் சரியில்லை, நான் வரேன். நம்ம தான் கோயிலுக்கு 2-30 போட்டுருமே. அதெல்லாம் தெரியாது சார், என்ன முடிங்க சார், நான் வரேன். சொன்னா கேளு, குடு சார், எனக்கு பயமா இருக்கு சார். என்ன குடு குடு அப்படாம் சொல்வது போல் சொல்கிறார்கள். படிக்கிறதுக்கு என் வீட்டு மாதம் தான் கத்திதா வர மறுபடிய கருத்துக்கு என வாழ்த்து குட்டி. என் அப்பா சொல்லுவார் மாமா, லஞ்சம் வாங்குறவர்கள் கை காலம் இழுத்துக்குமா, ஒழுங்கா சம்பாதிச்சா உடம்புல ஒட்டுமா. ஆமா, உங்க அப்பா பெரிய தர்ம புத்திரன், அறிவு கத்த முண்டா. யாரு நீ? ஆண்டா ஒவ்வொரு கிளாஸ்லயும் 2 வருஷம், எஸ்எஸ்எல்சில 3 வருஷம், பிள்ளைய ஒழுங்கா வரக்க தெரியல, ஊருக்கு உபதேசம் பண்றாரு உங்க அப்பா. பீஷ்மாச்சாரி. பீஷ்மாச்சாரி இல்ல மாமா, நடந்தது நரசிம்மாச்சாரி. நரசிம்மாச்சாரி தான் அந்த ஆள். புத்திக்கு தண்டனையா? கடவுள் உங்க பிள்ளையா கொடுத்திருக்காரு. தண்டை போத்து தடிலாமா? அது ஒரு முசுகு, இது ஒரு அசல். இது அப்படியே போய் அப்பா கிட்ட சொல்லுவேன். அப்பா பிள்ளைய ஒழுங்கா வளர்க்க வக்கில்ல, என்ன இன்சல்ட் பண்ண சொல்லி இங்க அம்சாலா என் மறுபடிய கருத்துதான் பாவி. முட்டாள், முண்டம், அறிவு கட்டவனே, ஒவ்வொரு கிளாஸ்ல 2 வருஷம், எஸ்எஸ்எல்சில 3 வருஷம் உட்காந்து அசடுங்கிறார் பாருங்க. போக்கலாம் போய். என்ன பத்தி சொன்னா கூட பரவாயில்லப்பா, உங்களை பத்தி கூட கண்ணாவினால் பேசிட்ட. என்ன பத்தி எது வேணாலும் பேசிட்டுடா, உன்னை பத்தி அந்த பையன் எப்படி பேசலாம்? அவர் என்ன பண்ற பர்க்குமோமா? இப்போ எப்படி குழம்பு? லஞ்ச வாங்கிய காசு கட்ட பயணி என் பிள்ளைய பார்த்த பணிய சொன்னேன். பின்ன உங்க பையன் பெரிய பிரில்லியண்டா? தெரிய சார், அவன் யோசிக்கல. ஓ யோசிக்கல தெரியாதோ? என தெரியா போய் போயிட. 4 வாரத்தை இங்கிலீஷ் எழுதுனா 40 தப்பு பண்றேன். நீ என் குழந்தைய பார்த்தா பேசுற. எஸ்எஸ்எல்சில 3 வருஷம் படம் எடுத்தவன் உங்க புள்ள பல்லோட சொல்ல நாட்கள். நீ இதை பார்த்தியோ? நீ பகத்தியோ? பிள்ளை தண்டா பெரு தண்டா போச்சு, பேச மாத்துவாங்க. போய் பக்கம் படிக்கிறான், படிக்கிறேன். ஏன் படிக்கிற? 1 வருஷம் ஜாண்டிஸ் வந்துடுத்து, 1 வருஷம் டைஃபாய்டு வந்துடுத்து, 1 வருஷம் அம்மா போட்டு கொடுத்து. ஆனா போர்த்தி பா சொல்லிட்டாரோ இல்லையோ? அதுக்கு மேல எழுத விட மாட்டாங்களே. ஏற்கொண்டு பேச பாத்து அக்கா மக்கள் யாரு புரிய போட்டாமா? என் பையன் படிச்சு போச்சுதான் சார், உங்க வேலை பார்த்து போங்க. ஐயோ மாத போட்டு நான் வாங்க வர வெளியே பையன் விட்டு கல்லால எப்படி சண்டை போட்டுட்டு போறான் பத்தி? அந்த சண்டை தானே போட்டுட்டு போறாரு, அதுக்குமா கேட்டீங்கன்னா எவ்வளவு துப்புனாலும் நான் உட போறதே இல்லை. இப்படி உட்காருங்க, உட்காருங்க. ஏன் இப்படி மாறவாரி படுறேன்? அவாரத்துல போய் மட்டும் மரியாதை இல்லாம கத்துறேன். மறுபடியும் அறிவு கிட்ட நோக்கு கொஞ்சம் கூட புள்ள வாசமே கிடையாது. ஸ்ரீரங்கத்துக்காரி தானே, வேற எப்படி இருப்பேன்? குமர தாண்டி குச்சி எடுத்தா 10 பேர் அடிப்பேன். நான் அழிஞ்சு போயிடுவான். நீங்களே கற்பனையா ஊருக்கெல்லாம் ஒரு வியாதிக்கார சொல்லிட்டு இருக்கே, இப்ப நான் கேட்கறேன் சொல்லுங்க. அவனுக்கு படிப்பறையர்ல சரஸ்வதிக்கு அவனுக்கும் ஜென்ம சாபம். சரி சரி, சண்டைக்கு போனது போதும், சாப்பிடுவாங்க. தயாரதி தயாரதி, பெத்த குழந்தை நீ கேவலமா பேசுறீங்க. ஊரில் உள்ளவன் ஏன் பேச மாட்டான்? படி, ஒரு சாப்பாடு வேணாம், மண்ணா கட்டி வேணும். என்னுடைய சரத்துல ஒரு எம்ஏ பிரெடிக்ஷன் வச்சுக்கிறேன். படி, என்ன இப்படி அனாவசியமா கேவலமா பேச? நீ உரத்தில் தான் சாப்பாடும், எங்களுக்கு ஹோட்டல் சாப்பாடு கிடைக்கிறது. அவருக்கு தான் புள்ளிய சொன்ன தாய்க்க முடியாம தெரியல, இப்படியே சொல்றீங்க. அசுமாச்சாரி, நடந்து நடந்து போச்சு, சின்ன விஷயம், கோபத்தை மறந்துட்டு சாப்பிடுவாங்க. இப்ப நீங்க சாப்பிட வரலன்னா மாமி மட்டும் இல்ல, நாங்க எல்லாருமே பட்டினி கிடக்கிறதா முடிவு பண்ணிட்டோம். என்ன மன்னிச்சிடுங்க, என் மேலதான் தப்பு. உங்க பையன் ரொம்ப கெட்டிக்காரர், என்னாலதான் வீட்டுல கலாட்டா, அதனால நீங்க சாப்பிடலன்னு ஜெயந்தி சொல்லுச்சு, அதனாலதான் ஓடோடி வந்தேன். அம்மா போட்டதுனாலதான் என் குழந்தை பாஸ் பண்ணலங்கிறத ஒத்துக்கிறீரா? நீங்க சொல்றது உண்மைதானே சார்? அம்மா போட்டது உண்மை, மஞ்சக்காமால வந்தது உண்மை, டைஃபாய்டுல விழுந்து எழுந்ததும் உண்மை, படிப்புல உங்க புள்ள சொல்ல போவானா சார்? நன்னா அவ காதல் விழுமடியா சொல்லும்.
குடும்பத்தோட திருப்பதிக்கு வந்து மாமாவை மட்டும் உண்டியல போட்டு நல்ல வேலை நீ வெங்கடாஜலபதிக்கு வேண்டிக்கிட்ட விநாயகருக்கு வேண்டிக்கிட்டு இருந்தா என்ன சதுர் தேங்காயா போட்டு உடைச்சிருப்பேன் சமத்துட உங்க அப்பா எப்படித்தான் உன்னை மேனேஜ் பண்றானோ எங்க கைய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டீங்க உங்க பொருளாதார திருநீங்கன்னு சொல்லுவாங்க யோ கலையை ரெயிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அது வேற 500 ரூபாய்ங்க கீழே போட்டு உடைச்சிட்டீங்கன்னா சும்மா இருங்க வந்துட்டாங்க அம்மா நமஸ்காரம் வணக்கம்மா வணக்கம் கோயிலுக்கு போயிட்டு வர்றீங்களா என்னதான் வயிற்று பழிப்புக்கு டான்ஸ் ஆனாலும் மனசு பூரா பக்தி தாங்க அம்மா நீங்க யாரு உங்க டான்ஸ் புரோகிராம் ஏற்பாடு பண்ண வந்திருக்கோம் அவர் கேளுங்க அவர் எல்லாம் யாரு அதான் என்னோட அவரு தண்ணி கொண்டாடா பெரிய டம்ளர்ல கொண்டாடா ஐயோ அவரே புருஷங்க வணக்கங்க வணக்கங்க வடிச்ச சோத்தை விக்க முடியல கோயில் கோயிலா கொண்டு போய் அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அவன் சாப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போறான் ரொம்ப கஷ்டப்படுறாருங்க இப்போதைக்கு இதை வச்சுக்கோங்க அப்புறம் பாக்கலாம் என்னங்க இன்ன அந்த நிலைமைக்கு வரலடா தயவு செஞ்சு நீங்கதான் அந்த நிலைமைக்கு கொண்டு வரணுங்கிறிய அது நீங்க சமீபகாலம்மா உங்க புகழ் ரொம்ப பிரபலமாயிக்கிட்டு இருக்கு நீங்க மட்டும் நம்ம ஹோட்டல்ல வந்து ஆடி பாடலாம் போதும் என்ன பாடணும் கந்த சஷ்டி கவசமா பாட போறாங்க ஏதோ லோ கிளாஸா நீங்க மட்டும் நம்ம ஹோட்டல்ல ஒரு ராத்திரி ஆட சொல்றாங்க நீங்க வந்து ஆனா இறந்ததெல்லாம் மீண்டும் அடைச்சிருவாங்க ஒரே ஆட்டம் சில்க்ல சோஃபா கவர் தச்சு போட்டுருவாருங்க ஆண்டவன் இளமைய உங்களுக்கு எஸ்ராவே கொடுத்துருக்கிறான் ஆடி காப்பாத்துங்க பாவம் ரொம்ப நண்டு போயிட்டாங்கல்ல ஓகே ப்ரோக்ராமுக்கு ஒத்துக்கிறோம் தேதியை வச்சுட்டு விளம்பரத்தை பண்ணுங்க விளம்பரத்துல கர்ச்சீஃப் கட்டாதீங்க விளம்பரம் பண்ணுங்க என்னது பிரசாதமா மத்திய சுசீலா தீர்க்க சுமங்கலையா பூவும் பொட்டுமா புடவையோடு இருமா Thank you.
பாக்குறோம். நான் அரிசி வாங்க கடைக்கு போனாட அல்லா பிச்சே என்ன பாக்குறோம் பாக்குறோம். வேலை போட்டு கொடுத்தாத்தான் இலை போடுவேன். மாமி தினம் காக்காய்க்கு சோறு போடுறதா நினைச்சுட்டு போட்டுருங்க. அது ஒரு அண்டன் காக்கா, சோத்த கட் பண்ணா பிராணனே விட்டுரும். யாருக்கும் பிராணனை விட்டுற போறாள்? முதல்ல நீங்க உட்காருங்க. என்ன பேசுறீங்க? யாருக்கும் பிராணம் விட போறாள்? அது ஒண்ணு இல்ல, விலைவாசி எல்லாம் ஏறிக்கிட்டே போகுது. இந்த லட்சணத்துல சில விவசாய இல்லாத ஜென்மங்கள் விருந்தாளியா வந்துடுறாங்க. போகவும் சொல்ல முடியல, பிராணம் போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தா அதைத்தான் நீங்க ஒட்டு கேட்டுட்டு வந்துட்டீங்க. நீங்க சொல்றது ஒப்சர்வுடைய கரெக்டாகும். நான் சாப்பிட புறப்பட்டு இருக்கிற போது பழி என் மச்சனை குழந்தை குட்டியோட ஆத்துல வந்து இறங்கி விட்டான். அவன் எல்லாரையும் அழைச்சிட்டு வந்தா டீசென்டா இருக்காதுன்னு நான் மட்டும் சாப்பிட வந்துட்டேன். மாமி என்ன சமையல்? சக்கரவள்ளி கிழங்கு சாம்பார், உருளைக்கிழங்கு கரமுது, தக்காளி சாத்தமுது, தயிர் பச்சடி, அக்கார வடிச்ச சீட தின்ற பீட. அவன் மேனேஜர் அடி சீட்டை குச்சிடும் சொல்றச்சே. சிரிச்சுட்டே சொல்ல தேங்க போயிடுவ. சக்கரவள்ளி கிழங்கு சாம்பார், உருளைக்கிழங்கு கரமுது, தக்காளி சாத்தமுது, அக்கார வடிசல் போதுமா? ஐட்டம்ஸ் எல்லாம் ஏ ஒண்ணாக்கும். மேனேஜர் சார், நம்ம டெஸ்பாச்சிங் செக்ஷன்ல ஒரு வேலை காலி இருக்க, அதை நம்ம வரத குட்டிக்கு போட்டு கொடுத்துறீங்களா? ஏ மச்சினை இப்ப நான் வர வச்சா அதுக்குதான் ஆகும். அத விடும் மாமி, இந்த சக்கரவள்ளி கிழங்கு சாம்பார் சொன்னாலே அது புது ஐட்டம் ஆகும். பின்ன வெங்காய சாம்பார் பண்றது இல்லையோ? நாங்க மடி வெங்காயம் தள்ளுபடி. மேனேஜர் சார், நம்ம வேதாச்சலத்துக்கு உடம்பு சரியில்லையே, அவருக்கு அசிஸ்டண்டா நம்ம வரத குட்டியே. அந்த வேதாளியோட கண்டமாக்கும், அவனுக்கு அதுக்கு அசிஸ்டன்ட். அதை விடும் மாமி, அந்த உருளைக்கிழங்குன்னு சொன்னாலே அது பொடி மாசா இல்ல காரக்கறியா? வேகமே வச்சுடுறேன். என்ன பண்ற இலையோட போறாள்,
பின்ன நரசிம்மாச்சாரி, உம்ம பையன் எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணிட்டானோ இல்லையோ, பின்ன எப்படியாவது பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பரீட்சை எழுத சொல்ல வேண்டியதானே, அதை பாஸ் பண்ணிட்டான்னா நம்ம டிபார்ட்மெண்ட்ல எப்படியாவது எடுத்துக்கலாம். பையன் கெட்டிக்காரன் தானே. படு சுட்டிமா. ஏய், அப்புறம் ஏன் விட்டு அவனுக்கு ஒரு பட்டத்தை வாங்கி கொடுத்துட வேண்டியதானே. இதுதான் நானும் அப்பா கிட்ட அப்போலயே சொல்லிட்டு இருக்கேன், ஒரு பட்டத்தை வாங்கி கொடுத்து மாத்தேன்ட்டா. இன்னைக்கு நானே நாலு நாள் செலவிச்சு ஒரு பட்டத்தை வாங்கி வந்துட்டேன். ஏய், நான் மீன் பண்ணது இந்த பட்டம் இல்லை. ஓய் நரசிம்மாச்சாரி, உங்க பையன் ரொம்ப இன்டெலிஜென்ட் சொன்னதே, மோஸ்ட் ரியாட்டிகன் இருக்கான். அட நீங்க ஒண்ணு, அவன் பெர்மாச்சா மாதிரி சட்டையர் பண்றான். காலேஜ்ல வாங்குற பட்டம் பறக்க விடதா லாய்க்குல சிம்பாலிக்கா காட்டுறான். நீ போய் சாப்பாடு ஏற்பாடு பண்ணு. எதுக்கு அவாய்ட் பண்றே? நில்லு நில்லு, அம்பிக்கை வேணா வா, இப்படி வந்துக்கோ. உன் ஜென்ரல் நாலேஜ் நான் டெஸ்ட் பண்ண போறேன். ஆகும் ராமாயணத்துல அதிகமா தூங்குனது யாராகும்? ராமாயண காலட்சேபத்துல அதிகமா தூங்குனது சுபத்ரா மாமி தான். மாமா மாமா கேக்குறாரு, ராமாயணத்துல அதிகமா தூங்குனது யார்? ராமனா, லக்ஷ்மணனா, கும்பகர்ணனா? சீட்டு புள்ளிக்கு பாத்துருவோமா? இவன் ஒரு டிஸ்ட்ரிக்ட் இடையே டோகம், இவன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பரீட்சை பாஸ் பண்ண மாட்டான். க்வெஸ்சன் பேப்பர் அவுட் ஆனா ஒரு சான்ஸ் இருக்கு. அம்பி, வர வாரம் ஆஸ் யூஷுவல் வெள்ளிக்கிழமை நான் சாப்பிட வருவேன். கேட்கிற கேள்விகளுக்கு டான் டான் பதில் சொல்லணும், இல்ல உதச்சு விடுவேன். மாமி, எலவட்டாச்சோ? இது ஆயிடுச்சு, செத்து போறோம். மாமா, சாப்பிட்டு உடனே போயிடாதீங்க. நம்ம பீமாராவ் உங்க அவசியம் பாக்கணும்னா. ஆனந்த பீமாராவ் உங்க ரகோத்தமராவோட பிள்ளை. பெரிய ரவுடி பையாச்சேவன். நான் வந்து சொன்னேனே, டேய் பீமா, மாமா உன்னை எப்ப பார்த்தாலும் ரவுடி ரவுடின்னு சொல்றாரான்னு. அதுக்கு அவன் சொன்னா, அதனால என்னடா, அவர் பெரியவர், படிச்சவர், என்னை பத்தி என்னவனா சொல்லட்டும், ஆத்த விட்டு வெளியே வரட்டும், செருப்பால் அடிச்சுடுறேன்னா. சாப்பிட போலியா? என்ன என்ன ஆகாசத்தையே பார்த்து உட்கார்ந்துருக்க? இன்னைக்கு நான் ஆபீஸ்ல உட்காந்துருக்க சீட்ல 30 வருஷமா இங்க தோப்பனார் உட்காந்து இருந்தார். இப்போ நான் 25 வருஷமா உட்காந்துருக்கேன். அடுத்தாப்புல அந்த சீட்ல எப்படிதான் உட்காரணும்? வேற ஒரு பயில் உட்கார படாதுன்னா படாது. ஆனா இந்த போன் உட்காருவானோ? லோக்கிக்கனமே இல்லாம இருக்கானே அவன். இப்படி அம்மாஞ்சி ஆனதே உங்களாலதான். நாலு இடத்துக்கு தனியா போய் நல்லது கட்டத்துல அடிபட்டாதானே உலக விஷயம் தெரியும். இத பாருங்க, இனிமே நீங்க போற இடத்துக்கு எல்லாம் அவனை அனுப்பிச்சு வைங்க. அப்படி சொல்றியோ? பாக்கலாம். அருதோ, அருதோட்டு பா, கூட்டலப்பா. ஆமா, இனிமே நான் போற இடத்துக்கு எல்லாம் நீதான் போன, தெரியுமா இல்லையா? சரிப்பா. நீ என்ன பண்ற? நாளை காலையில நம்ம நரசிம்மனை பார்த்து அவன் அவன் டாக்டர் கல்யாணம் ஆகாம இருந்துச்சு. செவ்வாதோஷம்டா, இப்ப ஆயிடுத்து. அவரை பார்த்து அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டா, ரொம்ப பெருமைப்பட்டா. நான் நல்ல வார்த்தை சொல்லிட்டான். சொல்றேன். வரதுட்டு அப்படியே நம்ம கோடியாத்த ராமசாமி இருக்கானு இல்லையோ, அவன் மச்சினி மண்டையை போட்டான், கேன்சர்ரா, அப்பா அவரை போக முடியல. நீ போய் பார்த்து துக்கம் விசாரிச்சுட்டு நாலு நல்ல வார்த்தையா அனுதாபமா சொல்லிட்டான். சரி. இவ்வளவு நீங்க போச்சு? ஐயோ, ஏண்டி இப்படி கணக்கு தெரியாம வாங்கி பணத்தை வேஸ்ட் பண்றீங்க? ஐயோ, வந்தவங்களும் 3¾ ரூபாய்க்கு ஒரு பிளாஸ்டிக் டப்பா வாங்கி கொடுத்துட்டு 3 வேளை மூக்க பிடிக்க திருட்டு போயிட்டாங்க. போகும்போது சமையல் வேற நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போறாங்க. கல்யாணம் அப்படிதாங்க இருக்கும். வீடு மாதிரி உப்பு புளி கணக்கு பார்த்து சிக்கனமா செலவு பண்ண முடியாது. நீ புளியிலையும் கணக்கு பாக்கல, பிள்ளைகளை பெற்றுக்கிறதுலயும் கணக்கு பாக்கல. செலவு நினைச்சா என் கண்ணுல தண்ணியா வருது. அழகதுனால போனவா திரும்பி வந்துருவா போற? ஐயோ, உங்க காத்துல உங்க பொண்ணுக்கு இப்படி ஒரு துக்ககரமான நிகழ்ச்சி நடந்திருக்கவே வேண்டாம். சின்ன வயசு இப்படி திடீர்னு கூட்டு போயிட்டானே யமன். இன்னைக்கு செய்தி தெரிஞ்ச உடனே துக்க விசாரிக்கணும்னு ஓடோடி வந்துட்டேன். நீங்களும் மாமி எப்படிதான் இவ்வளவு தைரியமா இருக்கணும்? எங்க அப்பா அவரை தாங்கவே முடியல, அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்துட்டார். இடிஞ்சு போய் உட்காந்து ஏன்? துக்கம்தான். உங்க காத்து பொண்ணுக்கு இப்படி ஒரு அகால மரணம் நேர்ந்திருக்க வேண்டாம் இல்லையா? அதான் ரொம்ப ஃபீல் பண்றாரு அவரு. மாமா, கரெக்டா வந்து துக்கம் விசாரிச்சிட்டேன். இது எங்க அப்பா கேட்டா அவர்கிட்ட சொல்லிடுமா? மாமியை நினைச்சாதான் எனக்கு தாங்க முடியல. பொண்ணு சாக கொடுத்துட்டு இப்படி நிக்கிறாளே. மாமா, அவளை பாத்துக்கோங்க. இனிமே அவளுக்கு எல்லாம் நீங்க தான். எப்போதுமே நான் தானே. பருவதி, நிஜமா நம்ம வீட்டுல நடந்தது கல்யாணமா இல்ல ஏதாவது இழவா? எனக்கு ஒண்ணும் புரியலீங்க. ஏ நரசிம்மாச்சாரி, அடியே, உன்னோட வாழ்ந்த காலம் நிசாகலடி கூட வேட்ட. சின்ன வயசுல நம்ம பீச்சில சந்தோஷமா குறுக்கு சுண்டெல்லாம் வாங்கி தின்னோம். ஜாலியா சித்திட்டு இருக்கல.
அதுக்கு பேருதான்
மூணு எழுத்தா கார் புரிஞ்சிடுச்சு. என்னைக்கு நாங்க இந்த வீட்டுக்கு குடி வந்தோமோ அன்னையில இருந்தே உன் மேல எனக்கு ஒரு இது, ஆனா எனக்கு வேற ஒருத்த மேல இது இருக்கு. ஏற்கனவே வேற ஒருத்த இருக்கானா? நீ என்ன சொல்ற? ஆமா வருதோ, பீமாராவ் மேல எனக்கு அளவு கடந்த பாசம், ஆனா அவன் என்ன தங்கச்சியாவே நினைக்கிறது இல்ல. அதனாலதான் உன்ன அண்ணனா நினைச்சு பாசத்தை செலுத்துற. அண்ணனா? என்னமோ மூணு எழுத்து. ஆமா பாசம், அதுவும் மூணு எழுத்து தானே. பாசமா? மூதேடி, அதுவும் மூணு எழுத்து தான். ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ பி பிளஸ் பி ஸ்கொயர். எனக்கு தெரியாதாக்கும் மூணு எழுத்த பத்தி. நான் சொல்லிட்டு போயிட்டேன். தனியா உங்களுக்கு பரம்பரா பீமா, உன்னண்டதான ஒரு விஷயம் கேட்கணும். சொல்லு சொல்லு. நான் இருந்திருந்தே வாழ்க்கையில ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்னு சொல்லான்னு பார்த்தா அவ பதிலுக்கு என்ன அண்ணான்ட்டு போயிட்டாரா? புடிச்சுக்கிச்சு புடிச்சுக்கிச்சு. கண்ணு அதெல்லாம் அப்படிதான் சொல்லுவா. போக போகதான் காதலா மாறும். விட்டாத டாவாடி. அப்படின்னா காதல் பண்டா? டே, உனக்கு வர்ற பொண்ணாவது இன்டெலிஜென்டா இருந்தா பிறக்கிற குழந்தை பேலன்ஸ் ஆயிடும் பாரு. இது நல்ல ஐடியாடா. அப்ப நீ ஒண்ணு பண்ணு, நீ ஏதாவது 6 அடியில ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ, உனக்கு 3 அடியில ஏதாவது பிறந்து பேலன்ஸா? இல்ல இல்ல, நேக்க அந்த பொண்ணெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா அந்த பொண்ணுக்கு அண்ணன் ஒருத்தர் இருக்கான், அவன் தான் பெரியவான பொறுக்கி. என்னோட ரவுடியாவ கிட்டத்தட்ட உன்ன மாதிரி வச்சுக்கேன். அவளை எங்கிட்ட விடுறான்? அவன் குடலை எடுத்து மாலையா போட்டு ஆடு வேண்டா. ரொம்ப கஷ்டம்டா. ஏண்டா நீ மாலையா போட்டுக்கிற அளவுக்கு அவனுக்கு குடலே கிடையாது. அது எத்தனோட சைக்கிள் வாழ்த்தி மாதிரி இருக்கும். அது ஆணையா சொல்றேன், உன் காதலை எவனாவது குறுக்க வந்தா அவனை கேட்டுருவ. இது சத்தியம் சத்தியம் சத்தியம். ஆமா பொண்ணு யாரு? வேற யாரும் இல்ல, உங்க ஆச்சு ஜெயந்தி. ஜெயந்திய சத்தியம் சத்தியம்டா மூடுதரம். என் சத்தியத்தோட என்ன கட்டி போட்டுட்டானே. அவுட்டுவா என் வீரத்தை விழுப்புணையை தீர்த்துட்டானே. போடாப்போ உன் மூளைக்கும் அவன் மூஞ்சிக்கும் சரியா இருக்கும். என் ஆசீர்வாதம் பண்றா. ஆ ஜெயந்தி, இங்க காணாம போயிட்டான். ஜெயந்தி, நீ இந்த வருதுவை காதலிக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. நீ ஆட்சேபனை பண்ணினாலும் எனக்கு கவலை இல்ல. அப்போ இத்தனை நேரம் நம்மள சும்மா சீண்டி விட்டுருக்கா? நம்ம காதலுக்கு தடையே இல்ல. பிச்சை போடுங்க சார், 2 நாளா சார் சாப்பிட்டு வச்சுக்கோ. மிளகாய் 4.30, நிச்சயமா இல்ல 1 ரூபாய் அடிச்சிருப்போம். சர்க்கரை 6.40, விலை ஓகே, அளவுல தான் கை வச்சிருக்கணும். உப்பு 7.20. வரீங்க உப்பு வேற எப்படி குப்பு 7.20 ஆச்சு? சரியா பாருங்க, அது உப்பு இல்ல பருப்பு. பருப்பு தான் பக்கத்துல இருக்கே, அது நேத்து வாங்குறதுங்க. நேத்து வாங்கிறது இன்னைக்கு லிஸ்ட்ல எப்படி வந்துச்சு? நேத்து வாங்குறது முந்தானத்து வந்தாச்சு, முந்தானத்து வாங்க வேண்டியது நாளைக்கு வந்தாச்சு, நாளைக்கு வாங்க வேண்டியது முந்தானத்து கொடுத்தாச்சு.
டோட்டல் 49 தான் வருது, 69 போட்டிருக்க, இடையில 20 அடிச்சிருக்கிற. ஐட்டம் பை ஐட்டம் தான் அடிக்கிறேன்னு பார்த்தேன், டோட்டல் அடிக்கிறியா? கிட்ட வா. என்ன கதவெல்லாம் திறந்திருக்கு? அதற்கு ஒரு நேரங்கள் இல்லையா? சீட்டு படத்தை இடுப்புல எங்க சொறி வச்சிருக்கேன் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். லவ் பண்றேன்னு நான் நினைச்சேன். மரியாதையா சொல்லுடு, சிலுவாட்டு காசை எங்க பதுக்கி வச்சிருக்கேன்? சினிமாக்கு போகணுங்கிறாங்க. ஒரு கிலோ பருப்புக்கு படத்தை வாங்கிக்கிட்டு முக்கா கிலோ கொடுத்து அனுப்பிச்சிருக்கீங்க. மீதி 2 ரூபாய் வந்தாதான் வீட்டு படி எல்லாரும் எங்க வீட்டுக்கு சொல்லிட்டாரு. என் மானம் மரியாதை எல்லாம் போச்சு. தயவு பண்ணி இந்த அசிங்கத்தை வெளியே சொல்லிடாரு. 2 ரூபாய்க்கு பதிலா நான் 10 ரூபாய் தரேன். இந்த வச்சுக்க. கேஷ் அடிச்சிட்டியா ஏண்டி? முடிச்சுக்கிட்டு இருக்கிற போதே மின்னல் வேகத்துல அடிக்கிறியே. நான் தூங்கும் போது என் கண்ணு ஹார்ட் கிட்னி எல்லாத்தையும் பிச்சு பிச்சு வித்து விடுவேன். கலெக்டர் வாங்க, நீங்க நேரங்கால மேல நீங்க உங்களுக்கு நகைய கட்டுடி. நிஜமாவா சொல்றீங்க? விளையாட்டு இல்ல. என்னங்க இது, வெள்ளிக்கிழமை அதுவுமா தங்க நகையெல்லாம் கலட்ட சொல்றீங்களே? மஞ்ச கயத்தை போட்டுக்கிட்டு தாலி உள்பட எல்லாத்தையும் கலட்டி கீழே. இத பாரு, இனிமே இந்த வீட்டுல எல்லாத்தையும் நான் பூட்டி வைக்க போறேன். தினம் 3 பேர் சாப்பிடறதுக்கு தேவையானதை மட்டும் கழு அளந்து அளந்து எடுத்து கொடுக்கறேன். கலட்டு சீக்கிரம். ஐயோ ஐயோ ஐயோ, சாந்தியில சிவாஜி படம் ரிலீஸ், மிட்லண்ட்ல ரஜினி படம் ரிலீஸ், கமலால கமலஹாசன் படம் ரிலீஸ். ஐயோ ஐயோ, ஒண்ணுமே பார்க்க முடியாம எல்லாத்தையும் இப்படி வச்சு பூட்டிட்டு போயிட்டாரு. பாய் மடிச்சு. ஐயோ மடி, பத்திரை ஆகுது, பத்திரை ஆகுது. என்ன செய்வே, என்ன செய்வே? ஐயோ, என்னண்ணா இதெல்லாம் சரியா இருக்க வந்து பாரு. பணம் வச்சிருந்த எடுத்தியா? பணம் எடுத்தியாடா? நோட்ஸ் வாங்க வேண்டியது அதான். ஓகே. பேசாம அண்ணா,
செத்த இப்படி வர்ற என்ன பெரியவா இப்படி எல்லாம் கோச்சுட்டு சத்தசை விட்டு எழுந்து போறேன்னு சொல்லப்படாது. அப்புறம் சரஸ்வதியும் போட்டு எழுந்து போயிடுவா. சங்கீதம் பாட்டு வேண்டியது சங்கீதம் தெரிஞ்ச வாழ்க்கை மட்டும் இங்க பாடப்படாது. சங்கீதம் தெரியாத வாழும் உங்க சங்கீதத்தை கேட்டு தெரிஞ்சுக்கணும். கோபத்துல பெரியவா இப்படி எல்லாம் அடாபடியா பேசப்படாது. என்கிட்ட விளையாடப்படாது, நான் பாடிடுவேன். பபதகனினி பபசதனினி கயததா ஆ ஆ ராகம் தானம் பல்லவி என்று கீதம் வகை தானம் பல்லவி என்று கீதம் மூன்று வகை இந்த மூன்றும் சேர்ந்து தோன்றும் போது பொழியும் நாதமழை பொழியும் நாதமழை பொழியும் நாதமழை மாணிக்க கலைவாணி எனும் தெய்வம் மாணிக்க வீணையை நீட்டுகிறாய் கலைவாணி எனும் தெய்வம் அவள் காணிக்கை தானென்று காட்டுகிறாய் இசைஞானமெனும் செல்வம் இசை ஞானமெனும் செல்வம் மாணிக்க வீணையை நீட்டுகிறாய் கலைவாணி எனும் தெய்வம் சங்கீத தேவதை சங்கீத தேவதை சிரிக்கின்றாய் சப்தஸ்வரங்களின் வழியாக நல்ல சாகித்யம் வரைந்து கொடுக்கின்றாய் வண்ண செந்தமிழ் மொழியாக வண்ண செந்தமிழ் மொழியாக மாணிக்க வீணையை மீட்டுகிறாய் கலைவாங்கியனும் தெய்வம் போகும்போது உங்க அம்மாவையும் அழைச்சிக்கிட்டு போ திரும்பி இவளை பார்சல் அனுப்பி வை போங்க உங்களுக்கு எப்பவும் விளையாட்டுதான் கொஞ்சம் நேரத்தை பாரு ஜெயந்தி நீ என்னமா சொல்ற இது என்னப்பா கேள்வி என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பையன் அசடா இருக்க கூடாது
ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல ஒரு பெரியவர் கோட்டை கட்டி மாட்டினார். பக்கத்து போஷன் மாமி அந்த கோட்டை பைக்குள்ள கைய விட்டு நபக்கிற பணத்தை திருடிட்டா. அந்த மனுஷன் தேட ஆரம்பிச்சா இருப்பார் பணத்தை. அந்த மாமி முழி முழி முழின்னு முழிச்சா. நீடி முழிக்கிற நான் இறக்கி வச்சிருக்கேன். உட்காந்து சொல்லுமா தங்கம்மா. அவரை தேட ஆரம்பிக்க மாணி முழி முழி முழின்னு முழிக்க. அப்புறம் என்னாச்சுன்னா அந்த வீட்டுல இருக்கிற அசட்டு பையன் அந்த மாமிய காப்பாத்துறதுக்காக அந்த பணத்தை நான் தான் எடுத்தேன்னு சொல்லிட்டான். அவன் அசடு இல்லம்மா, உத்தமமானவன். என்ன கேட்டா அந்த சவுதி அரேபியா பையனை விட இவன் எவ்வளவோ பெட்டர். அது போட்டோம். அந்த நல்ல பையன் யாரு? அந்த திருட்டு மாமி யாரு? அப்பா சொல்லம்மா. அது வந்து சொல்லம்மா. அந்த திருட்டு மாமி யாரு சொல்லிட்டுமா? நான் சொல்றேம்மா. அந்த நல்ல பையன் வரது குட்டி, அந்த திருட்டு மாமி என் பொண்டாட்டி. அன்னைக்கு மட்டும் வரது குட்டி அங்க வரலன்னா அந்த நரசிம்மாச்சாரி இவளை பெருச்சாரி அடிச்ச மாதிரி அடிச்சு கொன்றுப. நான் குடுத்து வச்சது அவ்வளவுதான். இவ தப்பிச்சுக்கிட்டா. ஜெயந்தி என்ன கேட்டா பேசாம நீ வரது குட்டியே கல்யாணம் பண்ணிக்க. அம்மா நீ என்னமா சொல்ற? சொல்லுமா. இனிமே காட்டு கொடுக்க மாட்டோமா? சொல்லுமா. உன்ன மாதிரி நாலு பேர் நம்ம ஆபீஸ்ல இருந்தா போதும். ஆபீஸ் நாரிடும். ஏண்டா இப்படி அறையிறேன்? வரட்டும். உங்க தாத்தா பால காட்ட கீழ்ச்சிட சொல்ல. சிம்மாச்சாரி ஏன் அனாவசியம் அவன் மேல கோவப்படுறீங்க? அவனால இது வாங்காம உயிர் வாழவே முடியாது, செத்துருவான். ஆனா ஒண்ணு, வாங்குற படத்துக்கு வஞ்சனை இல்லாம காரியத்தை முடிச்சு கொடுத்துருவான். நேத்து அவனை சுத்தி பெரிய கும்பல் என்னன்னு விசாரிச்சு சர்வீஸ் கமிஷன் பேப்பர் அவுட் ஆயிடுச்சான். அது இவங்கிட்ட இருக்குதான். 200 ரூபாய் தர்றான். நேற்று ஆபீஸ்ல லஞ்ச் அவரா லஞ்ச் அவரானே தெரியல, அவ்வளவு டிமாண்ட் இவனுக்கு. சர்வீஸ் கமிஷன் பேப்பர் அவுட் ஆயிடுச்சா? இவன் மூலமா தான் ஆயிருக்கு. அது தப்புதான். தப்புதான். ஆனா சில மக்கள் பசங்க பாஸ் பண்றதுக்கு இதுதானே வழி. மொத்தமா 200 ரூபாய் கொடுத்தா நமக்கு ஒரு பேப்பர் கொடுப்பானுன்னு என்ன சொல்றீங்க நீங்களா? லஞ்சமா? அந்த விஷயமே உங்களுக்கு விஷமாச்சு. கொஞ்சம் முந்திதான் அவனை திட்டீங்க. நான் என் பையனுக்காக எது வேணாலும் செய்வேன்னு நமக்கு தெரியுமோ இல்லையா? என்னுடைய மானம் மரியாதை என் குழந்தையினுடைய வருங்கால வாழ்க்கை எல்லாமே கொஸ்டின் பேப்பர் ரூபத்துல அவங்கிட்ட தான் இருக்கு. கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்த தப்பலங்கட. எங்க உங்க புள்ள வரது குட்டி காணும்? மாமி சமையல் பண்ண லேட்டா? என்ன மோட்டு வலைய பாத்துக்கிட்டு இருக்கீங்க? கொஸ்டின் பேப்பர் யோசனையா? வாய் எத்தனை தின்னா பித்தம் தெளியும். நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். நீர் எதையாவது பேசிய நல்லவராகிறாரியும். ரொம்ப பெரியவங்கலாம் தலை குனிஞ்சது அவங்க பிள்ளைங்களாலதான். அப்புறம் உங்க இஷ்டம். அப்பா சபாட் வேண்டா. பெஞ்சிலி அவர கொடை எடுத்துட்டு வந்துக்க கூடாத. இதை வச்சுக்கோ. நேரம் ஆபீஸ்க்குள்ள போ. அனந்தராமன் அங்க உட்காந்துருப்பான். அவங்கிட்ட இந்த பணத்தை கொடுத்துட்டு சர்வீஸ் கமிஷன் கொஸ்டின் பேப்பர் ஒன்னு குடுன்னு சொல்லு. கொடுப்பான். பத்திரமா எடுத்துட்டு இறந்தவா. ஏன்பா நமக்கு தெரிஞ்சவா யாருன்னா பரிசு எழுத போறல. நீதாண்டா தப்பு பண்றதுக்குன்னு ஒரு யோகியதை உண்டு. அது உங்ககிட்ட கிடையாது. கொடுத்துட்டு ஏன் இப்படி நடுங்கணும்? முருகேசா சாப்பிட்டு வந்துட்டியா? எல்லா ஆச்சே ஜோடியா போறதா? வணக்கமா. கண்ட உத்துமே வர வர வீட்டுக்கு வர. பிராமணி சார். என்னடா
இது ஆபீஸா லட்சணமா தெரியல. நேத்துல இருந்து சர்வீஸ் கமிஷன் பேப்பர் வியாபாரமா நடந்துட்டு இருக்கு. லஞ்ச கடங்கு பாத்து குட்டி, இங்க வாடா. நான் சர்வீஸ் கமிஷன் பேப்பரை விக்கிறதா யார் சொன்னது? அப்பா தான் சொன்னார். முள்ளமா பேசு. அப்பா தான் சொன்னார். அவர் முன்னாடி பணம் வாங்கிக்க நீங்க கூச்சப்பட வேணாம். அதான் என்னென்ன கொடுத்தமிச்சார். பேப்பரை எடுங்கோ. இந்த பணத்தை அவரேவா கொடுத்தமிச்சாரு? ஆமா. இந்த பணத்தை குடுக்கறப்ப கூட யாராவது போலீஸ் அதிகாரி இருந்தாங்களா? போலீஸ் யாரும் இல்ல. ரகோத்தமராவ் மாமா தான் பக்கத்திலே இருந்தார். அவரு இந்த மாமா கொஸ்டின் பேப்பர் கிடைச்செடுத்து நான் கண்டிப்பா பாஸ் ஆயிடுவேன்ல. இது கொஸ்டின் பேப்பர், இதுக்கு ஆன்சர் எழுதினாதான் பாஸ் பண்ண முடியும். ஆன்சர் பேப்பர் என்ன வேலை? அனந்தராம் மாமா இருக்கிற வரைக்கும் நான் எப்ப வேணாலும் சர்வீஸ் கமிஷன் பரீட்சை எழுத தயார். நரசிம்மாச்சாரி, மீரா லஞ்சம் கொடுக்கறதும் வாங்கறதும் நாட்டுக்கு செய்ய பெரிய துரோகம்னு வாயிலேயே பேசுவாரு. இத்தனை வருஷமா நீங்க சேர்த்து வச்ச மதிப்பு மரியாதையும் அல்ப விஷயத்துல மறைஞ்சு வச்சுவாய். பிள்ளைக்காக ஒரு மக்கு பையனை பெற்று வச்சுட்டு எதுக்காகவும் கொடுக்க வைக்க போறே சார். ஓ, பையனை பத்தி சொன்ன கோபம் பொத்துண்டு வருதோ? பையனுக்காக நீ ரொம்ப அவுதவியே போயிட்டேன். இது கொஸ்டின் பேப்பர் இல்லையாக்கும். யாராவது ஃபோல்ஸ் கொஸ்டின் பேப்பரை செட்டப் பண்ணி அனந்தராமன் உருவா தயார் பண்ணிட்டு இருக்கான். கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆகலை. இது எனக்கு ரெண்டு நாளைக்கு முன்னவே தெரியும். இப்ப எங்க கொண்டு போய் மூஞ்சியை வச்சுப்பேன்? படிப்பு வராத பையனை வச்சு உயிரை விடுறதும் பாலிசியை விடுறதும் ரொம்ப கேவலம். நிறுத்துங்கோ, நிறுத்துங்கோ. தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன். ஏதோ புத்திர வாத்சல்யத்தினாலே ஒரு நிமிஷம் மனசு வேதனைச்சு போயிட்டேன். அதுக்கு பதிலா எல்லாருக்கும் முன்னாலேயும் வார்த்தையாலே என்ன சிறப்பாக வச்சுட்டேன். அவங்க நான் சேலஞ்ச் பண்றேன். இந்த ஆபீஸ்க்கு 6 மாசம் லீவ் போடுறேன். 1 வருஷம் ஆனாலும் சரி, என் பையனை நல்லா படிச்சு வச்சு அவனை ஃபர்ஸ்ட் ரேங்க்ல பாஸ் பண்ண வைக்கிறேன். நான் நடாது நினைச்சுமா சரியில்லை நானும். மனுஷனா அப்பாவுக்கே இந்த வருஷம் எப்படியா பாஸ் பண்ணி சங்கப்ப எடுத்துக்கோ. சரிவா, நான் உரு போற விஷ்ணு சகஸ்திராம தண்ணி உருப்புறத்துக்காக தத்தம் பண்ணி விடுறேன். போய்ப்பா. என்னடாது கருப்பா இருக்க? அம்மா இடிச்சாலே அது ஏற்கனவே அழகு போய் தொலைச்சிட்டு புத்தகத்தை எடுத்துக்கலாம். புத்தகத்தை எடுத்துக்கலாம். போடு சொல்லு. இந்தியாவின் தலைநகரம் எது? இந்த இந்தியாவின் தலைநகரம் எது? எதுப்பா? எது? ஜவா, ஜவா. நன்ன ஞாபகம் இருக்கா? இருக்குப்பா. கரெக்டா சொல்லணும். தாஜ்மஹாலை கட்டியது யார்? தாஜ்மஹாலை கட்டியது யார்? கொத்தனார். உங்க நாத்தனார் கையெழுத்தான். கையெழுத்தான் யாவருக்கா?
பத்து புத்து உணரப்படாது. கரெக்டா பதில் சொல்லணும். சொல்லு, முதல் முதலில் டெலிபோனை கண்டுபிடித்தது யார்? டெலிபோனை கண்டுபிடித்தது யார்? பெல். பெல் என்ன? பெல், காலிங் பெல். கிரஹாம் பெல். கிரஹாம் பெல் டெலிபோனை கண்டுபிடித்தது யார்? கிரஹாம் பெல். கிரஹாம் பெல். பத்து மணி ஆறு, மத்தியானம் சாப்பாடு வரைக்கும் நின்றுட்டே இருக்கணும். சொல்லு சொல்லு. டெலிபோனை கண்டுபிடிச்சது கிரஹாம் பெல். டெலிபோனை கண்டுபிடிச்சது கிரஹாம் பெல். ஹலோ, டெலிபோனை கண்டுபிடிச்சது கிரஹாம் பெல். டெலிபோனை கண்டுபிடிச்சது கிரஹாம் பெல். டெலிபோனை கண்டுபிடிச்சது கிரஹாம் பெல். அணுகுண்டுவை பற்றிய விவரங்கள். உலகத்தில் முதல் முதலில் அணுகுண்டு போடப்பட்ட இடம் ஹீரோ ஹீரோ ஹிரோஷிமா நாகசாகி. ஹிரோஷிமா நாகசாகி. One of the wonders of the world, the Leaning Tower of Pisa is... Lala, Vada! Inna pannikira? Na lala parshagarudhu. Na patshindraka disturb pannadhu. Neka romba bayama irukku. Bayama kida? Itta oothiga summa jivvanu yarigo. Enna adhu? Danda ginger. Appadina? Rocket. Itta oothiga oorvai nakkika padippu thala varunda. Appo visesham irukadhula? Enna konja kuda? Konja kuniya. நீ ஏறிடு, அது பெட்டர். பகவானே, என்ன நல்ல ஜிவ்வு ஏற்றி விட்டுரும். நல்லா வேண்டிக்கிட்டியோ? எல்லாம் வாயில ஊத்துற என்னமா ஜிஞ்சாப்பா? இது குடிச்சா நல்லா படிப்பெல்லாம் வருமா? சாரம் என்ன? ஏடா பாபி, நீ கெட்டு போறதுனால ஏடா என் குழந்தைய வேற கெடுக்கிற? என் குழந்தையா? நான் குடுத்தா அவன் குடிக்கணுமா? மாட்டேன். பேரவாணி பத்தா போனே பத்தா வாண்டி அச்சுக்கிறான் பாத்துக்கு நிகழைய முண்டா. அண்ணா, இந்த காட்சியை பாக்குறது வேண்டாம், நாங்க ஏங்கிட்டு இருக்கிறோம். மாமா, அடிச்சதான் அடிச்சீங்க. ஒரு கட்டை எடுத்த அவன் வண்டியில ஓங்கி அடிக்கல, அங்கதான் அவன் உயிரே இருக்கு. சுபத்ரா, அவனே கேட்டுருவேன். உனக்காக ரகோத்தமனை நான் மன்னிக்க
இருக்கிறமா, கவலைப்படாத, வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். அதுக்கு சொல்லல என்ன, போறதுதான் போற, பக்கத்துல எங்கேயும் போகாத, பஞ்சாப் பீகார் எங்கேயாவது போயிடு. நரசிம்மாச்சாரி என்ன பேசாத அஷ்டால வயவன கீழ்த்துறேன். பரதகுட்டி, இது உங்க தாத்தாவோட பேனா, இதுலதான் நான் பரிச்சை எழுதுனேன், நிச்சயமா நீ ஜெயிச்சிருவேன். எங்க சொல்லு வரிசையா. இந்தியாவின் மிகப்பெரிய துறைமுகம் விசாகப்பட்டினம், ரேடியத்தை கண்டுபிடித்தது மேடம் கியூரி, இந்தியாவில் ராக்கெட் தளம் இருக்கும் இடம் ஸ்ரீஹரிகோட்டா. வெரி குட் ராக்கெட்டா, வெரி குட். வா வா வா, பெருமாள் சேவிச்சு. பரது, கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், பிரசாதம் எடுத்துக்கோ. லீனிங் டவர் பீஸ் ஆகிட்டாலும் உள்ளது கூட நீங்க கவலைப்படாதீங்க மாமா, உங்களை தாத்தா ஆக வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஜெயந்தி இங்க வா, போயிட்டு வரேன் சொல்லுங்கதா. என்ன வருது? நான் போறேன் மண்டுகம், போயிட்டு வரேன்னு சொல்லு. வயசு ஆகுறத தவிர ஒரு வேலை தெரியல. சவுனம் பாருண்டி, என்ன சவுனமோ, நீங்க என்ன சீமைக்கு அப்படியே அனுப்புறேன். வைத்துக்காரி சவப்பூர்வா இருந்தாலும் சவுனம் பார்த்துட்டு தான் போனோம், வாட போலாம். பகவான் சேவிச்சுட்டு எழுது. வரம்பா, மண்டையில் அடிபட்டு உயிரே போயிடுச்சு. தீபம் நிறுத்தாம போறான், வண்டிக்கு நம்பர் பிளேட்டே இல்ல. பக்கத்துல உட்கார்ந்து இருக்க ஆளு சிறுவ குறி போட்ட கட்சி கட்டி இருக்கான். யாராவது சீக்கிரம் போய் போலீஸுக்கு போன் பண்ணுங்க சார். உங்ககிட்ட பேசி போன பையன் ஜீப்ல அடிபட்டான் சார். காலம் வர பிள்ளைய பரீட்சை எழுத கூட்டிட்டு போனவர் இப்பதான் வரல. என்ன எதையோ படி கொடுத்த மாதிரி வர, அவனை பிடிச்சு நாலு போட்டு அங்கங்கமா கிழிக்க வேண்டியதானே. நாளைக்கு காலம்பரதான் கொடுப்பாளா? காலம்பரதான் கொடுப்பாளா? என்ன வேஷ்டி எல்லாம் ரத்தமா இருக்கு, எங்கேயாவது விழுந்துட்டாளா?
வருது குட்டி, நமக்கு வருது குட்டி, ஆக்சிடென்ட் பண்ணிட்டாடி. பலமான மன அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு. எதிர்பாராத இந்த அதிர்ச்சியினால அவங்க ஜடமாயிட்டாங்க. விளக்கமா சொல்லணும்னா, ரேடியோ பாடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கரண்ட் ஃபெயிலியூர் ஆகிற மாதிரி தான். திரும்பவும் குணமாகி பழைய நிலைமைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் டயாகும். வார வாரம் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்ப்போம். ஒரு ஓசையின்றி மௌனமாக உறங்குறவள் மனது, அதில் இயக்கமில்லை மயக்கமில்லை அமைதியான பொழுது. ஒரு ஓசையின்றி மௌனமாக உறங்குதவள் மனது, அதில் இயக்கமில்லை மயக்கமில்லை அமைதியான பொழுது. தாயே இங்கு சேயானாய் தன்னிலை மறந்தாள், தாயே இங்கு சேயானாள் தன்னிலை மறந்தாள், அவள் தலைவனிங்கு தாயானான் தொண்டுகள் செய்தாள், அவள் தலைவனிங்கு தாயானான் தொண்டுகள் செய்தாள். ஒரு ஓசையின்றி மௌனமாக உறங்குதவள் மனது, அதில் இயக்கமில்லை மயக்கமில்லை அமைதியான பொழுது. அதை தாங்கும் பாரம் பெரும்பாரம் தலைவனை சேரும். உள்ளம் என்னும் நீரோடு காய்ந்தது இங்கே, இனி உணர்வில் பொங்கும் அலையோசை கேட்டது எங்கே, இனி உணர்வில் பொங்கும் அலையோசை கேட்பது எங்கே. ஒரு ஓசையின்றி மௌனமாக உறங்குதவள் மனது, அதில் இயக்கமில்லை மயக்கமில்லை அமைதியான பொழுது. சரி,
நான் ஊர்ல இல்லை, நேற்றுதான் வந்தேன். கேள்விப்பட்டதும் தூக்கி வாரி போட்டது. என்னையா ஜீவிதம்! நான் ஊருக்கு போறதுக்கு முத நாள் வரது குட்டி நம்ம ஆத்துக்கு வந்திருந்தா மாமா என்ன மக்குன்னு சொல்லுவேளே, இப்ப கேள்வி கேளுங்க, டக்கு டக்குன்னு பதில் சொல்றேன்னு சொன்னா பாருமையா. சர்வீஸ் கமிஷன் க்வெஸ்சன் பேப்பர் அவன் என்ன கேள்விகளுக்கெல்லாம் தயார் பண்ணி வச்சிருந்தானோ அதே கேள்விகள் தான் வந்திருக்கு. மாஸ்டர் பண்ணியிருந்தான்னா நூத்துக்கு நூறு வாங்கிருக்கான். வயசு 20 வயசு குழந்தை மலை மாதிரி வளர்த்து வாரி கொடுத்துட்டே. அவன் வியாதி வக்கையில போயிருந்தா கூட இவ்வளவு கவலைப்பட மாட்டேன். யாரோ ஒரு பாவி பையன் எவன் மாதிரி வந்து அவனை ரோட்ல அநாத மாதிரி அடிச்சுட்டு போயிட்டானே. சதா பாராயணம் பண்றேன். நேக்கியா பார்த்த சோதனை. அடே ராமா, உன் தோப்பனார் புத்திர சோகத்துல செத்தார். அவர் பாவம் பண்ணார். சாதம் லோகத்துல இன்னொரு அதிகமாய் சாகணுமா என்ன? நான் என்ன பாவம் பண்ணேன்? நீ இருக்கிறத என் பிள்ளைய காப்பாத்திருக்க முடியாதா? தலைக்கு சொந்த பிள்ளைய வாரிட்டு போயிட்டியே, வாரிட்டு போயிட்டியே, வாரிட்டு போயிட்டியே, வாரிட்டு போயிட்டியே. அப்பா சீனிவாசா, அக்கிரம தழிக்கிறதுக்காக லோகத்தில் நீ அவதாரம் எடுத்தியோ, அதே மாதிரி நானும் ஒரு அவதாரம் எடுக்க போறேன். அது சாதாரண அவதாரம் இல்லை, சிம்மாவதாரம். எடுத்து என் குழந்தை கொண்டாடியோ அவனை கண்டுபிடிச்சு அவனை அனுமதிவா கிழிச்சுள்ளேன். சமாச்சாரி, மனசு தளரப்படாதீங்க. இந்த நேரத்தில் நீங்களே இப்படி இடிஞ்சு போயிட்டா மாமியை யார் பார்த்துக்குவாங்க? ஆமா மாமா, தட்டு வச்சிருக்கேன், சாப்பிட போங்க. நான் மாமியை கூட்டிட்டு வரேன். சாப்பாடு அவனே முதலாளி. நாங்க கோயில் பிரசாதம் நல்லா வேண்டிக்கிட்டியா? என்னையா ஒரு மூடி அந்த பக்கமா யானை வந்தது கொடுத்துட்டேன். இன்னொன்னு என்ன கொடுத்துட்டியா? சுசிலா, சுசிலா, சுசிலா! என்னடா தம்பி, யாரு நீ? எந்த மரியாதை குறையுத? எங்க வந்தீங்க? மறுபடியும் டான்ஸ் ப்ரோக்ராம் வேணுமா? ஆமா, என் சுசிலா எங்க? என் ஒய்ஃபு வீட்டுக்குள்ளே இருக்கிறா. உன் ஒய்ஃப் எங்க இருந்தா எனக்கு இல்லையா? என் சுசிலா எங்க? சுசிலா தங்க கோயில இருந்து பிரசாதம் வந்திருக்கு. தீர்க்க சுங்கிலியா, தீர்க்காயிச்சா கவுனோட. குங்குமத்துக்கு சொந்தக்காரன். குங்குமத்துக்கு சொந்தக்காரனா? சிந்தி, குங்குமம் வைக்கிறதுக்கான ஊரே வச்சிருக்கியா? என் ஒய்ப்ப பத்தி தப்பா பேசின போலீஸுக்கு போன் பண்ணிடு. ஒய்ப்பா? யோ, உங்களுக்கு லைஃப் குட்டவனு நான் தான்யா? ஏயா, அவ டான்ஸ புக் பண்ண வந்தியா இல்ல அவனையே புக் பண்ண வந்தியா? நீங்க பாட்டுக்கு தனியா என்ன அனாதைய விட்டு போயிட்டீங்க. அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவர்கிட்ட உண்மையா இருக்கிறது என் கடமை. எவங்கிட்ட இருந்தாலும் அவங்கிட்ட உண்மையா இருக்கியா?
என்னடி உன் நேர்மை சுசிலா, நீ எங்க இருந்தாலும் சுசிலாமா, உங்க டான்ஸ் ப்ரோக்ராம் பிக்ஸ் பண்றதுக்காக வந்திருக்கேன். திருச்சியில ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் வச்சிருக்கேன். என் ஸ்டார் சரியில்லை, வியாபாரம் படுத்து போயிடுச்சு. வெடிச்ச சோத்தை விற்க முடியாம கோவில் கோவிலா அன்னதானம் பண்ணிட்டேன். அவரவன் சாப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டான். நீங்க எப்படியாவது என் ஹோட்டல்ல ஒரு ராத்திரி கையா கூடியா கூடிய சீக்கிரம் நீரும் குங்குமம் வைக்க போறையா? ஆனா ஏமாந்துடுற பாவி அண்ணா. என்ன என்ன இனிமே உங்களுக்கு சேரட்டி நான்தான் உட்காருங்க சார். ஒரு வருஷம் போனதே தெரியல. இன்னைக்கு வரது குட்டிக்கு தலதோசங்கிறது கூட மாமிக்கு தெரியாது. ஆமா, பாத்தியார் வந்துருவார். நீங்க போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்துருங்க. அதுக்குள்ளேயே நான் மாமியை குளிப்பாட்டி விட்டுறேன். நீ யார் என்னன்னு தெரியாது. ஆனா இப்பதைக்கு நான் கும்பிட பெருமாள் தான் உன்னை அனுப்பி வச்சிருக்கான். ஏன் தெரியுமா, ஒரு வருஷமா ஜனமா இருந்த என்னுடைய மனைவி ஆயிரக்கணக்கா செலவு பண்ணாலும் குணமாகாம இருந்தவ உன்னை பார்த்து குணமாயிட்டானா? அந்த பகவான் செயல் தானே சொல்லணும். உண்மையே சொல்றப்பா, உன்னை பார்த்தா என் குழந்தைய பார்க்க வேண்டியது இல்ல, அப்படி தத்ரூபமா இருக்கேன். அப்பா ராஜா, நீ யாருக்கண்ணா? தம்பி, உன்னை விரட்டிட்டு வந்தவங்க எப்படியோ போய் சொல்லி சமாளிச்சு அமைச்சிட்டேன். இப்பவாது தைரியமா சொல்லுப்பா, நீ யாருன்னு. சார், நான் யாரு, என் அப்பா அம்மா யாரு, நான் என்ன ஜாதி, அதெல்லாம் ஒன்னும் தெரியாது சார். சின்ன பிள்ளைல இருந்து கார்ல இருந்து கடுகன் வரைக்கும் கொள்ளை அடிக்கிறது தான் நம்ம பொழப்பு. இப்ப கூட ஜாம் பஜார்ல ஒரு இடத்துல கை வச்சிட்டேனா, பட் தோத்தின் வந்தானுங்க. நானா மாட்டுவேன், தப்பிச்சிட்டேன். நான் என் கூட்டாளி தப்பிச்சு வந்துருப்போ உங்க வீட்டுக்குள்ள பூந்தமா, நீங்க நம்மள காப்பாத்தீங்க சார். இது ரொம்ப நன்றி. இந்த நன்றி கடனை என்னைக்காவது ஒரு நாள் நான் செலுத்திருவேன். பட்டா தம்பி, கொஞ்சம் நில்லுப்பா. இப்ப நாங்க உன்னை காப்பாத்தலன்னா உன் நிலைமை என்ன ஆயிருக்கும்? என்ன கைத பசங்க என்ன புடிச்சு செமத்தே உழைச்சிருப்பானுங்க. நாங்க உன் உயிரை காப்பாத்தின மாதிரி நீ எங்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டுச்சுன்னா? கண்டிப்பா சேவையா. ஒரு சராசரி மனுஷனை விட திருடனுக்கு மனிதாபிமானம் அதிகம். தம்பி, மகன் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்ததுனால இவரோட மனைவி சித்த பிரம்ம பிடிச்சு போயிருந்தாங்க.
நீ அவனை மாதிரியே இருக்கிறதுனால உன்னை பார்த்த உடனே தெளிவடைஞ்சிட்டாங்க. அதனால கொஞ்ச நாளைக்கு நீ எங்கேயே தங்கி இவங்களோட மகனா நடிப்பியா? என்னயா சொல்ற ராஜா? கொள்ளையடிக்கிறதுல இருக்கிற இன்பத்தை பத்தி உனக்கு தெரியும், ஆனா கொள்ள போறவருடைய பரிதாபத்தை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டாமா? கொஞ்ச நாள் இருக்கா. நான் சார் வம்பல மாட்டி விடுறேனே. வரதுகுட்டி, நோக்கு பிடிச்ச கத்திரிக்காய் கரமுடி பண்ணி வச்சிருக்கேன், சீக்கிரம் வா சாப்பிடலாம். வேதா வேதா, குழந்தை அழைச்சிட்டு வர்றேன், இப்ப சாப்பாடு போட பா, ஏதாவது சேர்த்து சாப்பிடலாட்டி. இந்த சத்தத்தை கேட்டுதான் ஒரு வருஷம் ஆச்சுப்பா, ஜடமா இருந்தாவ உன்னை தன்னுடைய குழந்தை நினைச்சுக்கிட்டு கொஞ்ச நாளில் சமையல் செட்டு வச்சுட பத்தியோ? போப்பா சாப்பிட போப்பா, அப்பா கூப்பிட்ட போபட்டியாப்பா போப்பா. வரது சீக்கிரம் வாடா, நேக்கு பசிக்கிறது. அப்புறம் வரது குட்டிக்கு இந்த கறி மீன் எல்லாம் புடிச்சு போச்சுன்னு சொல்லி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஏற்பாடு பண்ணியா?
கண்ணா, புள்ளையா வந்திருக்கிற, தொல்லையா இருக்காதப்பா. கரிமீன் எல்லாம் கேட்காதடா. முக்கியமான ஒண்ணு, நமக்கு அக்கம் பக்கத்துல வேண்டியவங்க இருப்பாங்க, வேண்டாதவங்களும் இருப்பாங்க. வேண்டியவங்களுக்கு நீ யாருன்னு தெரிஞ்சு போச்சுன்னா அதனால ஆபத்து ஒண்ணும் இல்ல. வேண்டாதவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, பெரிய பம்பு. என்ன நான் சொல்றது கரெக்ட்? ஏற்படாதீங்க, நான் வெளியிலயே. இந்த மரியாதை ஒண்ணு குறைச்சல இல்ல, நான் உன்னை கவனிச்சுட்டுதான் வரேன். ஏண்டா, எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? உண்மை என்னைக்காவது அம்பலத்துக்கு வராமலா போயிடும். ஐயோ, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சா? பாருங்க, எம்எல்ஏ ஒண்ணும் தப்பு இல்லீங்க, மிஸ்டர் நரசிம்மாச்சாரி அவர் பேரை சொல்ற அளவுக்கு உனக்கு திரும்ப பிடிச்சு போச்சா? நாயே, நீங்க அளவுக்கு மீறி பேசுறீங்க. ஓஹோ, உங்ககிட்ட அளவு பேசணுமோ? நீ யாரு சொல்லுடா, நீ யாரு? நடாதூர் நரசிம்மாச்சாரி புள்ள, நவ திருப்பதிக்கும் நடையான இருந்து பெத்த புள்ள. அப்படிப்பட்டவன் யாருக்கும் தெரியாம கேவலமான ஒரு காரியத்தை செஞ்சுட்டியடா. என்ன சிகரெட்டு உன் கட்டில கடையில இருந்து எடுத்த? எத்தனை நாளா பழக்கம்? பல வருஷமா இருக்கிறது இந்த பழக்கம். திடீர்னு எப்படிங்க மாத்திக்க முடியும்? பல வருஷமா பழக்கமா? அப்போ இத்தனை நாளா நல்ல பிள்ளை மாதிரி எங்களை ஏமாத்திட்டு இருந்தியா? என்ன கொழுப்புற உனக்கு? கட்டில போறேன். தாயே வேதவல்லி, இப்படி ஒரு அனாச்சார கல்வி எனக்கு பிள்ளையா கொடுத்துட்டீங்க? ஆரம்பத்தில் சொன்ன எனக்கு இந்த இடம் சரிப்பட்டு வராதுன்னு. இது வரைக்கும் யாரும் என்ன கையை நீட்டு அடிச்சதில்ல சார். நான் உங்க சம்சாரம் பாட்டுக்கு. அப்பா, அவ சார்பா உங்ககிட்ட நான் மன்னிப்பு பேசிட்டுறப்பா. அவளுக்கு குழந்தை வாத்சல்ய பிரியம். புள்ள மேல அவங்களுக்கு பிரியம் இருக்கலாம் சார், ஆனா நான் உங்க புள்ள இல்லையே. நான் வரது குட்டி இல்ல, நான் ஆனந்த். அப்பா, இனிமே ஒரு நிமிஷம் என்னால இந்த வீட்டை தங்க முடியாது, நான் வரேன் சார். டாக்டர் நேத்து சொன்னாரு, மாணிக்கு இப்பதான் படிப்படியா குணமாகிட்டு வரதான். ஒரு சின்ன அதிர்ச்சி கூட ஏற்படாம அவங்கள பாத்துக்கணுமா? இந்த நேரத்துல நீ கோச்சுக்கிட்டு போயிட்டா அப்புறம் அதை பத்தி எனக்கு என்ன கவலை? எனக்கு என்ன வேலையா? செட்டா போயா? ஆனந்த் தடுக்கிறேன், இவ்வளவு போட்டும். அவர் சொல்றது கரெக்ட் தானே? இவர் யாரோ, அவ யாரோ? பாபம், அவளுக்கு புத்திர வாஞ்சை துடிக்கிறா. கண்டிக்கிறவாழ்லாம் தயாராகிட முடியுமா? இதே இடத்துல ஆந்தருடைய தாயார்தான். இவர் சிகரெட் பிடிக்கிற பாத்திரம் ரொம்ப சந்தோஷப்படுவா. இருமிண்டே அந்த அண்ணா ரொம்ப சந்தோஷப்படுவான். ரத்தமா காய் துப்புனாருன்னா அதை விட ரொம்ப சந்தோஷப்படுவான். ஆனந்தா, நீ சொல்றது கரெக்டப்பா. இந்த இடத்துக்கு உனக்கு வாய்க்கல்ல. ஏண்டா, நீ தினமும் நாலு இடத்துல திருடிண்டே இருக்கணும். பத்து பேர் தடி எடுத்துட்டு உன்னை அடிக்கிறதுக்கு ஓடி வரணும். போலீசார் வந்தே சுத்தி சுத்தி வரணும். நீ எங்கேயாவது எந்த மாதிரி இழிச்ச வாயம் கிடைச்சான்னா அவ்வாத்துக்குள்ள போய் புந்துக்கலாம், சௌரியமா இருக்கும். போறச்சே, எனக்கு அவ ஒண்ணு செய். 16வது நம்பர் பஸ்ல ஏறிப்போ. அங்கேதான் என்னந்தி கொண்டாருக்கும் உய்வுண்டாம், உயிரில்லை செய்தி கொண்ட மகருக்கு நாடு எழுதி வச்சிருக்கா. அத பார்த்துட்டு போ, அப்பதான் நல்லா இருக்கும். போறே போ. யோ அம்மா, என்ன கூப்பிட்டா? இல்லையே. என்ன கண்ணு குட்டி கத்துன மாதிரி சத்தம் கேட்டுதா? இவன் கூப்பிட்டானா? பசுமாட்ட கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டா ஓடி வந்துருவேனாக்கோ. எனக்கு கூப்பிட்டாங்க அவரே கேடு. நான் இது கேட்கணும். என்ன அவன் கண்ணத்துல கை வச்சுட்டு நிக்கிறானே, நான் அடிச்சது ரொம்ப வலிக்கிறதோ? அது பத்து பாத்திரம் வச்சு காப்பு காய்ச்சி போன கையொண்ணும் அடிபாலமா பட்டிருக்கோம். சரி, உள்ள தவடு வரத்து வச்சிருக்க, உள்ள வர சொல்லுவா, உத்தரவு கொடுத்துறேன். இன்னைக்கு என்ன சமையல்? எல்லாம் இவனுக்கு பிடிச்சதுதான் பண்ணி வச்சிருக்கேன். சிக்கன் 65 அப்படின்னா கோழிக்கறி. அச்சோ, அரைஞ்சு பல்ல உடைச்சிருவேன். என்ன உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமே? சொல்லு. நான் கோயிலுக்கு போயிட்டு வரச்சே, நம்ம வரது வாசலாண்டு நின்று இருந்தான். அவனை பார்த்து 4-5 பேர் என்ன சொல்லிட்டு போறா தெரியுமோ? நடாதூர் நரசிம்மாச்சாரி புள்ள எவ்வளவு ஜம்முன்னு வளர்ந்துட்டான். அப்பவே நினைச்சேன் திருஷ்டி பட்டுடுத்தோ, இந்த ஆத்துல ஏதோ நடக்க போறதுன்னு. நடந்துடுத்தோ. டே அப்பா, நில்லடா, திருஷ்டி சுத்தி போடுறேன். போங்க போங்க.
உன்னை இந்த வீட்டுல புள்ளியா இருக்க சொன்னதோட பலன் இப்ப நீ பானம் குடிக்கிறதுக்கு நான் படுதா விதிக்க வேண்டியிருக்கு. இப்ப படுதா தானே பிடிக்கிற, அடுத்தாப்புல ஊர்காவனியா நீ உன போட்டுக்கிறியா? அது ஒண்ணுதான் குறைச்சல், சீக்கிரம் மடக்க மடக்க குடிய. எல்லாம் ஒரு பக்குவம் இருக்கியா? என்னது குடிப்பியா? என்ன வற்புறுத்தாதீங்க, எனக்கு இந்த குடி பழக்கம் கிடையாதுங்க. எங்க நோக்கு ஞாபகம் இருக்கா? பரீட்சைக்கு கிளம்புறப்போ பரீட்சைக்கு முன்னால பீமாரா உன்னை குடிக்க கூப்பிட்டுட்டோ, உங்க அப்பா கிட்ட நன்னா வாங்க கட்டிண்டானே, ஞாபகம் இருக்கா? யாரியா பீமாரா? ஆனந்தா ஆனந்தம் என் சொல்வனே, என் கண் படைத்த பயலே. ஏப்பா வரது குட்டி, எங்க புள்ள பீமாரா எங்க கிட்ட கோச்சிட்டு போயிட்டான், அவன் ரவுடிதான், அதுக்காக அவனை எங்க புள்ள இல்லைங்கறத நான் சொல்ல முடியுமா? உங்க புள்ள பீமாரா தானே அந்த ரவுடி? ரவுடி என்னாச்சு அவனுக்கு? என்னமோப்பா, கொஞ்ச நாளாவ நீ பிரம பிடிச்ச மாதிரி இருக்க. நானா? ஆமா ஆமா. சரி சரி, சட்டை கட்டிட்டோ வேஷ்டியை கட்டிண்டு சந்தியா வந்தனம் பண்ணவா. சந்தியா வந்தனமா? என்னங்க அது? இப்ப முழி, நீ குடிக்கிறதை குடிச்சிட்டு எங்களை மாட்டி விட்டே இல்ல, போய் சந்தியா வந்தனம் பண்ணு போ. பாவங்க, சந்தியா வந்தனம்னா பூணல் போட்டுக்கிட்டு வேஷ்டி கட்டிக்கிட்டு ஜபம் பண்றது அதனால நான் பூணலுக்கு ஒரு மாதிரி அங்க அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன். இந்த வேஷ்டிக்கு தான் இது சார், உங்க வேஷ்டி கொஞ்சம் கொடுங்க. இல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு கேளு, 65 அது என்ன விலை? என்ன சிரிக்கிறேன், லோகத்துல சில பேருக்கு இந்த மாதிரி இக்கட்டான நிலைமைகள் ஏற்படும், அதுல மாட்டின்றவளை பார்த்து யார் வேணாலும் சிரிக்கலாம். ஆமா, இந்த 65 என்ன விலை? 15 ரூபாய்க்கு இருக்கு, 50 ரூபாய்க்கு இருக்கு. ஒரு 50 ரூபாய்க்கா ஒரு பார்சல் பண்ணிட்டு வாங்க, நான் இங்கே இருக்கேன். ஹோட்டல் விசாரிச்சே, 15 ரூபாய்க்கு சாப்பிடுவா, 50 ரூபாய்க்கு சாப்பிடுவான்னு சொன்னா 50 ரூபாய்க்கு சாப்பிடுறதே வாங்கிட்டு வந்துட்டேன். எது சார்? சிக்கன் 65 அன்னைக்கு சொன்னியே, அது சாப்பிடு. நீங்க ஏன் சார் இதெல்லாம் கொண்டாந்தீங்க? ஏப்பா ஏ, நீ எங்களுக்காக உங்களுடைய ஆசாபாசத்தை எல்லாம் மறந்துட்டு இந்த ஆத்துல இல்லையா? அது போல உனக்காக நான் என்னுடைய சுதர்மத்தை கொஞ்சம் விட்டு கொடுத்தேன். என்ன பரவாயில்ல, சாப்பிடு சார். நீங்க சாதாரண மனுஷனே இல்ல சார், உங்க நேரம் பட்டா கூட யாரும் தப்பு செய்ய முடியாது சார். எனக்கு உங்க பிள்ளையா நடிக்க கூட அருகதை கிடையாது,
இப்ப சொல்ற சார், நீங்களான அடிச்சு விரட்டுற வரைக்கும் இந்த நாய் உங்க கால்நடையில தான் சார் கிடக்கும். அப்பா இன்னைக்கு என்ன சொல்ற தெரியுமா, நீயும் ஒரு சிரேஷ்டமான வாழ்த்த குழந்தையா பிறந்திருக்கணும்னு தோன்றது. இதோ சூழ்நிலையில நீ இப்படி ஆயிட்ட. அப்பா அப்பா இப்போ நீயும் நேக்கு ஒரு குழந்தையா பிறந்திருக்கப்படாதான்னு தோணுதா இருந்தா சார். இனி நான் ஆனந்தம் இல்ல சார், உங்க வளர்ந்த குட்டியா ஸ்ரீனிவாசா. ஸ்ரீனிவாசா என்ன பண்ண நீ இங்க அலையற, ஏயா திட்டுற, விஷயம் என்னன்னு தெரியுமா உனக்கு? பழிவுக்காரியா, கெட்ட வாட அடிக்குது, வீட்டுல திருடி வெளியே வித்து சினிமா போறவாயா முட்டாட்டி தொலைக்கிற பாத்திரத்தையா? இத கத்து கொடுத்தது உன் முண்டாட்டி தான். ஐயா அவங்கள கண்டிக்க உன்னால முடியலன்னா சொல்லு, நாங்க திருத்துறோம். ஊர்ல எவனையும் ஒழுங்கடக்க விடுறது இல்லையா உன் முண்டாட்டி, அவனாவே தப்ப பேசலாம். இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். தெரியுமா, மூணு இலை. இப்ப நீ இத போட்டுக்கிட்டு என் முன்னால வர்ற. ஐயோ ஏங்க, உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சு பாச்சா? இந்த கதையில என்னடி ஐயோ, இனிமே உனக்கு சாப்பாட்டுன்னு இலதா அவர் மாதிரி உருவம் யாருக்கு வேணாலும் இருக்கலாம், ஆனா உள்ள இருக்காது. அவரை விரும்புற மனசால எனக்கு எனக்கு வேற யாரையும் நினைச்சு கூட பார்க்க முடியல.
நான் உன ரொம்ப பாராட்டுறேன். அது மட்டும் இல்ல, உன் மனசை புரிஞ்சுக்க காரணமா இருந்த இந்த பள்ளியையும் பாராட்டுறேன். என் பிள்ளைக்கு படிப்பு தான் வரல, லவ் பண்ண நான்தான் வருது. வாங்க வாங்க. என்னது சக்கரை பொங்கல்? எனக்கு மறக்காதீங்க. ஜெயந்தி, என்ன விசேஷம்? சக்கரை பொங்கல் பண்ணிருக்கீங்க? இல்ல, நல்ல காரியம் பேசுறப்போ இனிப்போட பேசலாம். எனக்குதான் என்ன நல்ல காரியம்? தப்பா நினைக்காதீங்க, நம்ம எல்லாம் ஒரே குடும்பமா பழகிறவா தானே. என்ன திடீர் சந்தேகம்? சட்டப்படி நான் பிள்ளை பெத்த வலுவில வந்து சம்பந்த பேசக்கூடாது. நீங்களா கல்யாண பேச்ச ஆரம்பிப்பேன்னு பார்த்தா கணத்துல போட்ட கல்லு மாதிரி கம்முன்னு இருக்க. அதான் நானே வந்துட்டேன். எங்க ஆத்து வருது குட்டிக்கு யார் யாரோ வந்து ஜாதகம் கேட்டா. நான் கொடுக்க மாட்டேன்னுட்டேன். ஜெயந்தி தானே நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிருக்கோம். நீங்க என்ன பண்றேன், தை மாசத்துல சட்டப்பட்டு கல்யாணத்தை முடிச்சிருங்க. அதுக்குள்ள என்ன மாமி அவசரம்? ஜெயந்திக்கு இன்னும் படிப்பே முடியலையே. வருது குட்டி கூட தான் சர்வீஸ் கமிஷன் எழுதுற பாட காணும். படிப்பு பட்டு படிப்பு குடுத்தனும், பட்டுக்கு குடுத்தனும். நாளைக்கு முகூர்த்த நாள், நீங்க ரெண்டு பேருமா வந்து எங்க ஆத்துக்கார கிட்ட பேசி நிச்சயம் பண்ணிருங்க. நடி மாட்டு பண்ண, என் நகை நட்டு எல்லாம் நோக்கு தாண்டி என்ன தீர்ப்பணத்தை எதிர்ஜாம இல்லாம பண்ணிக்கிறதுக்கு நோக்கன்னா கசக்குறதா? ஆமா, இப்ப எல்லாம் எதிர்ச்சாரி கல்யாண மண்டபத்து மாடியில உட்காந்து சதா நாவல் படிச்சுட்டு இருக்காம அதெல்லாம் விட்டுட்டோ. ஆக வேண்டியதான் கவனி. நாளைக்கு அவசியம் வந்துருக்கோம். என்னது இப்ப என்ன பண்ண போறோம் மாமி? என்ன இப்படி திடீர்னு ஒரு குண்டத்துக்கு போட்டு போயிட்டாங்க? நீ வந்து
சொல்றேன். பேச வேண்டியதான் பேச சொல்றேன், போய் பேசுங்க. நான் காபி போட்டுட்டு வரேன், போங்க. என்ன இதெல்லாம்? நான் ஒண்ணும் செய்யல மாமி. ஜெயந்திய வரது குட்டிக்கு வரதுவா வந்திருக்கு ஆனந்துக்கு கல்யாணம் பேச வர சொன்னாங்க. எங்களால மறுத்து பேச முடியல, என்ன செய்யறதுன்னு தெரியல. கூட்ட உடனே வந்து உட்காந்துட்டோம். ரகோத்தமா, அவன் அவளுக்கு மகனா இருக்கலாம், ஆனா உம்மாத்துக்கு மாப்பிள்ளைய வர முடியாது. என் மனசுல அவனுக்கு இடம் கொடுத்துருக்கேன், உண்மைதான். ஆனா உம்ம பொண்ணை தொட்டு தாலி கட்ட என் மனசு இடம் கொடுக்க. எங்களை கல்யாணம் நிச்சயம் பண்ணத்தான் கூப்பிட்டாங்க. நிச்சயமா சொல்றேன், இது நடக்காது. குடிக்காரன்ட்டுவாங்க. அந்த பொண்ணு நம்ம கொடுத்துட்டு நம்ம சொத்து சொல்லலாம். சுரண்ட பாக்கலாம், சுரண்ட பாக்கலாம். ரசிமா சாரி, அந்த மாதிரி ஈக புத்தி எல்லாம் எங்களுக்கு இல்லையா? இதை பத்தி ரேக்கிறியா? ரேக்கிறாரா? பாத்தியா என்ன கேவலமா பேசுறேன்? நீ யார்? நான் யார்? நம்ம குளம் என்ன, கோட்டம் என்ன, ஆச்சாரம் என்ன, அனுஷ்டானம் என்ன? போய் போய் உன் பிள்ளைக்கு இந்த கேவலமான ராயாசிரியை பக்கத்து பேசுவேன். அப்படி ஒண்ணும் குலங்கோத்திரத்துல உங்களை விட நாங்க ஒண்ணு குறைஞ்சு போயிடல. ஆமாயா, மந்திராலய சேஷகிரியோட புள்ளையாக்கும் இந்த ரகோத்தமரம் உங்க கையில கால விழுந்து கெஞ்சிற அளவுக்கு உங்க புள்ள ஒண்ணும் கலெக்டர் உத்தியோகம் பார்த்தல. பாத்தியா, உன் பிள்ளை கேவலமா பேசுறான். இப்படியே இப்படி பேசுறானே, நாளை கல்யாணம் ஆயிட்டுன்னா உன் பிள்ளை ஹெல்ப் பக்கலாக்கி கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்கறதுக்கு மார்க்கெட் கட்டுவான். கொத்துவான் தேர்ட் மார்க்கெட் கட்டுவான். அதை கூட அவன் உருப்படியா செய்ய மாட்டான். பிஎஸ்சி படிக்கிற எங்க பொண்ணு எஸ்எஸ்எல்சி படிச்ச உங்க பையனுக்கு தரலாம்னு வந்தமே, அது எங்க தப்பு? மாமி நீங்க கேட்டுக்கிட்டீங்கன்னு நாங்க வந்தோம். இவர் என்னென்ன வார்த்தையெல்லாம் பேச பாத்தீங்களா? என்னென்ன இப்படி ரெண்டு பேருமே விட்டு கொடுத்துக்காம சண்டை போடுறது? போய் கேட்டியா? இந்த பாருடி, உன் பிள்ளைக்காக நான் எதை வேண்டுமானாலும் விட்டு கொடுப்பேன், என் உயிரை வேணாலும் கொடுப்பேன், ஆனா என் மான மரியாதையை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டேன். இனிமே மாத்திர கல்யாணங்கிறது நடக்காது. நாங்கள் அந்த முடிவில் தான் இருக்கிறோம். எங்க பொண்ண பாழ நேரத்தில் தள்ளி நாங்க சொல்லுமே தவிர உங்க வீட்டுல சம்பந்தம் போட மாட்டோம். வாங்கி போகலாம். யாரு வேணாலும் என்ன தப்பா நினைச்சா பரவாயில்ல, நீ மட்டும் நினைச்சுடாத. மாமா வரது போனது கழறுதா இல்ல நீங்க படுற கஷ்டத்து கழறுதான்னு ஒண்ணுமே புரியல மாமா, ஒண்ணுமே புரியல.
அண்ணா இனி சொன்னியே யாவது இருக்கா? நான் எதுக்கு தொடர்ந்து எது வேணாலும் செய்யட்டும், எனக்கு ஒரு காரியம் செய்து கொடுக்கறியா? என்ன செய்யணும் சொல்லுங்க சார். என் பிள்ளைய கொண்டானே அவனை கண்டுபிடிச்சு கொடுக்கறியா? அவனே என் கையாலேயே நல்லா வெட்டி வெட்டி பலி போட்டுடும். நான் பல வேலைக்கெல்லாம் அவன் தானே காரணம். இன்னைக்கு நிறைய சொத்து இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் ரிட்டையர் ஆயிடுவேன், நிறைய பணம் வரும், அதெல்லாம் நீ எடுத்து. ஆனா என் குழந்தைய கொண்டவனை கண்டுபிடிச்சு கொடுத்துரும், அவனை என் கையால கொண்டு விடுறேன். கண்டுபிடிச்சு கொடுக்கையா? கண்டுபிடிச்சு கொடுக்கையா சார்? நீங்க சொன்னதை செய்ய வேண்டியது நான் செலுத்த வேண்டிய நன்றி கடன் சார். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்க பிள்ளைய கொன்னவனை கண்டுபிடிச்சு உங்க முன்னாடி கொண்டாந்து நிறுத்த வேண்டியது என்னுடைய கடமை சார். இது சத்திய சார், சத்தியம். ரொம்ப நல்லா இருக்கு, நீ நல்லா இருக்கணும்பா, நீ நல்லா இருக்க சார். கோயில் மணி அடிக்குது, நல்ல சபதம். உங்க சபதத்தை நானே நிறைவேற்றி இருக்கிறேன் சார். ஏங்க, கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு ஓடி போன பீமாரா திரும்ப வந்துட்டான். காலகாலத்துல உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா உனங்க வீட்டோட இருப்பான்ல. உனக்கு ஏதாவது இருக்குதா? அவன் சைஸுக்கு எங்கடி பொண்ணு கிடைக்கும்? எப்படி கீர சௌரியமா வச்சுங்க. கையில ஏதோ பணம் வச்சுக்கிறியா? எடுக்கிற பணம் திருச்சிக்கு. என்ன திருச்சிக்கு? குருசா பேசிக்கணுமா? உனக்கு தெரியாது, தெரியாத கூட ஹெல்ப் பண்றிய. கைய போட்டு பாத்திரி சோப்பு கை சுலபமா வகைய உருட போறான். நீ பாட்டி ஆயிட்ட, கைய கொடு. நானும் பாட்டி ஆயிட்டேன். அது ஒண்ணு இல்லம்மா, போனதப்ப உங்ககிட்ட சண்டை போட்டுக்கினேன். திருச்சிக்கு போனனும் அங்க ஒரு இடத்துல ஒரு வாரம் தங்கிக்கினேன். அப்ப சரி ஆத்தா விடா, இப்ப தந்தி வந்துக்கிட்ட. நீ பாட்டி ஆயிட்டா, இவரு தாத்தா ஆயிட்டாரு. அடா பாவி, ஒரு வாரத்திலேயே தாத்தா பாட்டியா? அதானே, எனக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆகுது, இது வரைக்கும் 1.5 பெற்றிருக்கிறேன். அந்த கதையில நம்ம வேலை வாங்கையா? முதலக்காரிக்கு 300 ரூபாயும் திருச்சிக்காரிக்கு 200 ரூபாயும் தரதா சொல்லிக்கிற. மொத்தமா 500 ரூபாய் அடியா ரகோத்தமா. டே, இப்படி ஊரு ஊருக்கா 300 200 கொடுத்தா தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட ஊர் இருக்கேடா ரகோத்தமா. ராகவேந்திரா, என்ன மரியாதை தெரியுதா? சரி சரி, இப்பவே நானும் திருச்சிக்கு புறப்பட்டு போறேன். திருச்சியில எந்த இடத்துல தங்கி இருந்த? அப்படி நம்ம சகல இல்ல விவசாய கட்ட குடும்பம். நீங்க திருச்சிக்கு போங்க, நான் மைசூருக்கு போறேன். மைசூருக்கு எங்க அம்மா வீட்டுக்கு. தயானந்த், சாமி வாடா. அம்மா, என்னோட ஒளி வந்த இடத்துல ஒதுங்கிட்ட. அது இந்த இடத்தோட மகிமடா. சரி, நம்ம ஆளுங்களா எப்படி இருக்காருங்க? அன்னைக்கு நான் துரத்துறாங்களா அவனுங்க? அவங்களுக்கு என்ன கூட்டமா அன்னைக்கு வந்தாங்க. நானும் அவங்களை ஒரு ஆள் மாதிரி பேசி திசையை திருப்பிட்டேன். நீ திரும்பி வருவன் பார்த்தா நீ தான் ஆளே காணும. ஒரு முக்கியமான விஷயம், பாம்பேல கப்பல் வந்திருக்கு, சரக்க கரையில சேர்க்கணும். அதுக்கு ஒரு நல்ல ஆள் வேணும், நிறைய பணம் தரேன்னு சொன்னாங்க. அதான் உன்ன இங்க கூட்டிட்டு போலான்னு வந்தேன். வா புறப்படலாம். வாது டேய், இவர்தான் என்னுடைய ஃபாதர். அப்பா, நான் சொல்லல, என் ஃப்ரெண்ட் சாமியர் இவன்தான். ஓஹோ, என் பையன் உன்னை பத்தி நல்லாவே சொல்லியிருக்கான்ப்பா. அவன மாதிரி அவன் நீ கத்தி கப்பலா எடுக்க மாட்டியான், பம்பு சண்டைக்கே போக மாட்டியான். உண்மைதானே? பேசிட்டு போயிடாத, தாவி சாப்பிட்டு போ. என்னடா உங்க அப்பா என் பய கேட்ட அவன் தலைகீழ சொல்றாரு. சாமியல், நான் என்னுடைய இறந்தகால வாழ்க்கைக்கு முழுக்க போட்டேன்டா. இனிமே இங்க இவருடைய மகனா இருக்கத்தான் நான் ஆசைப்படுறேன். இவருக்கு மகனாவ? என்னடா சொல்ற நீ? ஆமாப்பா, அவரோட மகன் வரது. போன வருஷம் பரீட்சைக்கு போனப்போ பீச் ரோட்ல ஜீப் மோதி ஸ்பாட்லயே செத்துட்டான். அந்த பாவியை ஜீப்ப நிறுத்தாம போயே போயிட்டான். அவன் யாருன்னு இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா ஆனந்த் பாக்கிறதுக்கு வரது மாதிரியே இருக்கிறதுனால இவன் மூலமா இந்த குடும்பத்துக்கு ஏதோ கொஞ்சம் நிம்மதி கிடைச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா நரசிம்மாச்சாரி அந்த பாவியை எப்படியாவது கண்டுபிடிச்சு பழி வாங்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன் சார், ஆக்சிடென்ட் பண்ண ஆள யாரும் பாக்கலையா? ஜீப் நம்பர் கூட தெரியல. நம்பர் பிளேட்டே கிடையாதுப்பா. கண் மூடி கண் திறக்கிறதுக்குள்ள வண்டி பறந்துருச்சு. ஆனா பார்த்தவங்க எல்லாம் சொன்னது ஒரே ஒரு தடயம் தான், ஜீப்ல பக்கத்துல உட்கார்ந்துருந்தவன் ஸ்கார்ப் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அது எப்படி சார் தடயம் சொல்ல முடியும்? ஸ்கார்ப் கட்டணும் பூரா கொலகாரனா? அப்படி இல்லப்பா, அந்த பர்டிகுலர் ஸ்கார்ப்ல நீல நிற சிலுவக்குறி இருந்துச்சான். கௌதமா, அவளை அழைச்சிட்டு வாடா, டிஃபன் அடி போடுறது. வாங்கப்பா வர. Thank you.
சொல்ற? அவங்க பையனை ஜீப்ல அடிச்சு கொன்னதே நீதான். நானா? எஸ், அது உனக்கே தெரியும். போன வருஷம் ஏப்ரல் மாதம் போலீஸ் நம்மள ஒரு ஸ்மக்லிங்ல சந்தேகப்பட்டு துரத்துறப்ப தப்பிச்சுக்கிட்டு பீச் ரோட்ல ஜீப்ல போனமே, அப்ப நீ போதையில இருந்த. அன்னைக்கு நடந்த விபத்து தான். இப்ப ஏண்டா நீ என்கிட்ட அப்பவே சொல்லல? சொல்லியிருந்தா என்ன செஞ்சிருக்க முடியும்? அடிப்பட்டவனுக்கு கையோ கால போயிருக்கும் நினைச்சோம், உயிரே போயிருக்குன்னு யாருக்கு தெரியும்? அப்படியே அந்த கூட்டத்துல உன்னை இறக்கியிருந்தா சும்மா விட்டுருப்பாங்களா? ஏற்கனவே நம்ம வாண்டட் லிஸ்ட். உன் கூட இருந்த என்னுடைய ஸ்கார்ஃப்ல இருக்கிற சில்வக்குறியில தான் உண்மையா அடங்கி இருக்கு. எனக்கு அன்பு காட்டி அடைக்கலம் கொடுத்த அந்த நல்லவரோட மகனை கொன்னதே நான் தானா? அதான்டா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எவன் அவர் மகனை கொன்னானோ அவனே அவருக்கு மகனா வந்திருக்கா? அவர் இருக்கிற வெளியில நீங்க பிரகாரம் தெரிஞ்சது அவனை சும்மா வரமாட்டார். அதுக்கு முன்னாடி நம்ம போயிடலாம். நான் வர முடியாதவா? நான் குலகாரண்டா. எனக்கு கிடைக்க போற தண்டனை அந்த நல்லவருக்கு ஏழை கிடைக்கட்டும். அவர் மகனை கொன்னது நான் தான். அவர்கிட்ட நான் சொல்லத்தான் போறேன். நான் அவருக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றிய தீரவேண்டா. ஆனந்த் அம்மா, ஒரு வாயிலா ஜீவன் பசுமாட்டு கூட மந்தையில மேல நூத்து கணக்கான மாடு கண்ணுல தன்குட்டி எதுன்னு தெரியும்பா. ஒரு தாய்க்கு தன் சொந்த பிள்ளைக்கும் அசல் வீட்டு பிள்ளைக்கும் வித்தியாசம் தெரியாமல போயிடும். என்னைக்கு அவர் ஜெயந்தியை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னுட்டாரோ அன்னைக்கே நான் சந்தேகப்பட்டேன். நீ என் வரது குட்டியா இருக்க முடியாது என்ன. எங்க ஆத்துக்காரர் நான் நல்லா இருக்கணும், திரும்பவும் என் குழம்புக்கு வந்துடக்கூடாதுன்னு உன்னை என் பிள்ளையா நடிக்க வச்சு என்னையும் அதை நம்ப வைக்கிறதுக்காக போராடிட்டு இருக்காரு. அந்த தெய்வத்தை சாந்தப்படுத்த நானும் என் பங்குக்கு நடிக்க ஆரம்பிச்சேன். இப்பதான் தெரியுது வருதுவோட சாவுக்கு காரணமா இருந்த நீயே. வருதுவா வந்த விஷயம் குடி போதையில ஏதோ அவன் சாகணும்னு தலையில எழுதியிருக்கிறப்போ நீ இல்லன்னா எவனோ எப்படியோ கொண்டு இருக்க போற. இனிமே எனக்கு அதிர்ச்சி ஏற்படாதுப்பா. என்ப்பா என் புள்ள போனதோட இருக்கட்டும், என் புருஷனும் போயிட வேண்டாம்ப்பா. என்னமா சொல்றீங்க? அவருக்கு ரொம்ப பிடிவாத சுபாவம். நீ நல்லத்தனமா நடக்கிறனால அவர் சாந்தமா இருக்காருன்னு வெளிப்பாடுக்கு தோணலாம். ஆனா உள்ளுக்குள்ள அந்த புத்திர சோகம், அதனால உண்டான பழி வாங்குற வெறி, இதெல்லாம் அவருக்கு கொஞ்சம் கூட அடங்கல. இங்க வந்து பாரு, அவர் என்ன முன்னேற்பாடோட இருக்காருன்னு இதை படிச்சு பாரு. போலீஸ் கமிஷனருக்கு என் மகன் வரத குட்டியை கொண்டவரை தீர்த்து கட்டப் போகிறேன். என் செயலுக்கு நான் தான் காரணம், வேறு யாரும் அல்ல. நரசிம்மாச்சாரி, நீ போய் உண்மை சொன்னா என்ன நடக்கும் யோசிச்சு பாரு. ஏன்பா தயவு செய்து சொல்லிடாதப்பா. இனிமே எது சொன்னாலும் உங்களுக்கு அதிர்ச்சி ஏற்படாதுன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. உங்களுக்காக சிகரெட் பிடிக்கிறத நான் நிறுத்திக்கிட்டேன், உங்களுக்கு பிடிக்கலன்னு குடிக்கிறதையும் நான் நிறுத்திக்கிட்டேன். ஆனா இப்போ உங்களுக்காக உண்மையை மறைக்க சொல்றீங்களே, அது என்னால முடியாதுமா. உங்க புள்ள வரது குட்டி மாதிரி நானும் இப்ப பரீட்சைக்கு தான் போயிட்டு இருக்கேன். ஆனா இதுல பெரியவர் தான் எக்ஸாமினர். எக்ஸாமினர் ஸ்ட்ரிக்டா இருக்காருங்கிறதுக்காக பரீட்சை எழுதாம விட்டுற முடியுமா? இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான்மா. ஏன்னா நீங்க எனக்கு போட்ட சோறுல கொஞ்சம் உப்பு அதிகமாவே இல்ல போட்டீங்க. என்னது அடிக்கடி கெட்ட பழக்கம் சார் சார் அப்பான்னு கூப்பிடு. ஒரு விஷயம் தெரியுமோ, இன்னைக்கு கே ஜோசியம் பார்த்தேன். அவன் சொன்னா நீங்க விருப்பப்பட்ட காரியம் இன்னைக்கு நடந்துரும். அதாவது உங்க மகனை கொன்னவன் இன்னைக்கு உங்ககிட்ட கிடைக்க போறான்னு சொல்றீங்க இல்லையா? அதானம்மா
அந்த அம்மாவுக்கு எல்லாமே தெரியும் சார், கவலைப்படாதீங்க. அவங்களுக்கு இனிமே எந்த அதிர்ச்சி வராது சார். உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி, உங்க கிளி ஜோசியம் பலிக்க போகுது. உங்க மகனை கொன்னாலே அந்த பாவி அவனை கண்டுபிடிச்சாச்சு சார். யார் அவன் சொல்லு, அந்த பாப்பி எங்க இருக்கா சொல்லு. யார மருந்து குட்டிய கொன்னது நான் தான். நீ கடைசி வரைக்கும் இந்த ஆத்துல என் குழந்தையாவே இருந்து நேக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டாப்பா, நேக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டோம். வேதா வேதா ஆனந்தரே, நான் சுகர் எடுத்து போறேன், நமக்கு இஷ்டத்தே இருமே, அது நம்ம குழந்தை சேமிச்சுக்கோ. பிரபுத்தமா ஆனந்தரன் சுகர் எடுத்து போறடா. அப்படியோ 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 கைவிடு கைவிடு. பகவன்னனு அனபத்யோஹம் குலவ்ருத்தேஷ்ச சங்கயா தர்மசந்தான வ்ருத்யர்த்தம் பித்ருணாமன்ருணாயச சோபனாயாபி அபுத்ரஸ்ய புத்ரம் தேஹி சுவ்ரதா. Hello.
ரெடியா? ரெடிப்பா. தொடர்பட சேவிச்சுக்கோ. என்னப்பா இது? எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா. அப்பா பஸ் வந்தாச்சு, பரிசுக்கு நேரமாச்சு, நான் வரேன். நான் வரேன். பார்த்து 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 பார்த்து. இன்று நீ தவறு செய்தால் நாளை அதற்கு தண்டிக்கப்படுவாய் என்கிறது நமது நீதி நூல்கள். வரதுவின் மரணத்துக்கு காரணமானான் ஆனந்த், அதனால் தானோ அவனுக்கு இந்த முடிவு.